சுஜாதாவின் கணேஷ் வசந்த் துப்பறியும் விதி. சிறந்த கதை கேட்கும் அனுபவத்திற்கு ஹெட்போன்களை பயன்படுத்தவும். அத்தியாயம் 1. பெங்களூர் சென்னை சாலையில் 144வது கிலோமீட்டரில் இரவு 12:30 அந்த விபத்து நிகழ்ந்தது. 70 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்த பஸ்ஸின் கேபினில் திருமால், முருகன், இயேசுநாதர் இன்ன பிற தெய்வங்களின் படத்துக்கருகில் அகர்பத்தியும் மல்லிகையும் மணக்க உள்ளே வீடியோவில் தமிழ் கதாநாயகன் எப்படி எப்படி என்று கேட்டதற்கு பதில் சொல்ல இயலாதவாறு பெரும்பாலும் பிரயாணிகள் உறங்கிக் கொண்டிருக்க டிரைவர் ஒரு வளைவில் வேகத்தை குறைக்காத போது எதிர் திசையில் மோட்டார் சைக்கிள் என்று அவர் நம்பிக்கொண்டிருந்தது ஒற்றை கண் லாரியாக சட்டென்று பரிணமிக்க, அதை தவிர்க்க இடதுபுறம் அதிகமாக திரும்பிய போது மாட்டு வண்டியை தாமதமாக கவனித்து ஒரே சரையல் திருப்பம் செய்தும் லாரியின் பின்புறத்தில் நீட்டிக் கொண்டிருந்த டார் ஸ்டீல் கம்பிகள் பஸ்ஸின் வலதுபுறத்தை இரும்பு விரல்களால் வருடி வேகத்தால் இறக்கமில்லாத பௌதீக விதிகளால் பஸ் நிலை குலைந்து மரத்தை நோக்கி விரைவினும் விரைவாக சென்று மரத்தில் பட்டுச்சரலையில் மனம் மாறி 2 டயர்கள் தூக்கிக் கொண்டு சாலையில் உலோகம் தீற்றியதில் பத்தாப்பு தெரித்து கவிழ்ந்து உருண்டு பஸ்ஸின் விளக்குகள் அணைந்து போவதற்கு முன் வீடியோ எப்படி எப்படி என்றது. விபத்தில் 15 பேர் இறந்து போனதாக செய்தி வந்தது. அத்தியாயம் 2. கணேஷ் கோர்ட்டுக்கு போகும் அவசரத்தில் இருந்தான். வசந்த் 9 மணிக்கு கேஸ் காகிதங்களுடன் வரவேண்டியவன். 10:20 இன்றைக்கு இந்த தருதலை பயலை கடித்து கொண்டே ஆக வேண்டும். அநியாயம் சாக்கு சொல்வதில் உத்தமன். வசந்த் இன்றைக்கு எதையும் கவனிக்கப் போவதில்லை. திட்டு டோஸ். கதவுப்புத்தான் அழுத்தப்பட கணேஷ் முகத்தை கடுமையாக்கிக் கொண்டு கை கடிகாரத்தை காட்டிக்கொண்டே திறந்து, ஏண்டா எத்தனை மணிக்கு வர சொன்னேன் என்றான். பார்டன் மீ என்றாள் அந்த பெண். ஓ சாரி சாரி, வசந்த் என் ஜூனியர்னு நினைச்சேன். வாங்க உள்ளே வாங்க. நீங்கதானே மிஸ்டர் கணேஷ்? ஆமாம். பொறுமையில்லாத கணேஷ் இந்த பயலை 9 மணிக்கு வர சொன்னேன், மணி எத்தனை ஆகிறது பாருங்கள் என்று சபாளித்தார். உட்காருங்கள் என்றான். நாற்காலியை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பெண்ணுக்கு வயது 20 எத்தனை என்று வசந்த் சொல்லிவிடுவான். கணேஷ் அதில் அவ்வளவு சமர்த்தன் இல்லை. அவள் முகம் வாடியிருந்ததை உடனே கவனிக்க முடிந்தது. சமீபத்தில் ஒரு தீவிரமான சோகம் அவளை ஆட்கொண்டிருக்க வேண்டும். தலைவாரப்படாமல் புடவை கசங்கி கண்கள் அழுததில் உப்பியிருந்ததை போல, யூ சீம்ஸ் டு பி இன் ட்ரபுள். சமீபத்துல ஏதாவது துக்கமா? கேட்டது தப்பாக போயிற்று. அவள் படக்கென்று அழ ஆரம்பித்து விட்டாள். கைப்பையிலிருந்து சின்னதாக கைக்குட்டை எடுத்து மூக்கை பலமாக தேய்த்து தேய்த்து அழுதாள். கணேசுக்கு தர்மசங்கடமாக இருந்தது. சாரி சாரி, என்ன ஆச்சு சொன்னீங்கன்னா? என் நண்பன் இறந்து போயிட்டான். இந்த பயல் வசந்த் காணாமல் போனது கோர்ட்டுக்கு விசமாக நேரம் ஏறிக்கொண்டிருந்த போது ஆபீஸ் அறையில் நுழைந்தவுடன் திடுதிப்பென்று அழும் பெண்ணிடம் வேறு என்ன சொல்ல முடியும்? வசந்த் மார்போடு சட்ட புத்தகங்களை அணைத்து கொண்டு ஒதுங்கு ஒதுங்கு என்று உள்ளே வந்தான். அந்த பெண் சுதாரித்துக் கொள்ளட்டும் என்று, வா வசந்த், ஏன் சீக்கிரம் வந்துட்ட என்றான். ஆ பாஸ், என்ன ஆச்சு? வர வழியில பஸ்ஸை நிறுத்திட்டாங்களா? தப்பார் பொய்யெல்லாம் கோர்ட்டிலே போய் சொல்லிக்கலாம். கேஸ் பாத்தியா? நான் இன்னும் ஒரு அச்சரம் பார்க்கலை. பார்த்தேன், லட்டு மாதிரி இருக்கு ப்ரொவிஷன். ஆர்டர் 39 Rule 1 ஸ்டேட்டஸ் கோ வாங்கிடலாம். இஃப் எனி ப்ராப்பர்ட்டி இன் டிஸ்பியூட் இன் எ சூட் இஸ் இன் டேஞ்சர் ஆஃப் பீயிங் வேஸ்ட். ஹாய், இது யாரு? வசந்த் அப்போதுதான் அந்த பெண்ணை கவனித்தான். இது வந்து உங்க பேர் என்ன சொன்னீங்க? பிரசன்னா என்றாள். ஏன் அலறீங்க? சி லாஸ்ட் ஹர் பிரதர். அடடா, அதுக்கெல்லாம் அழுவாங்களா? போறவன் போயிட்டான், நெருகள் உள்ளடொருவன் இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. வாங்க வாங்க, கண்டை துளிச்சுக்குங்க. கம் கம், ஒரு ஜோக் சொல்லட்டுமா? அவள் இப்போது சமாளித்து சாரி என்றாள். கணேஷ் கேஸ் காகிதங்களை வாங்கி கொண்டு 11:00 கோர்ட்டு போகணும், அதுக்குள்ளே படிச்சுடுறேன். இவங்களை என்னன்னு விசாரி என்றான். வசந்த் அவள் எதிரே உட்கார்ந்து கிரிக்கெட் பால் மாதிரி கண்ணமெல்லாம் சிவந்து, என்ன ஆச்சு? அண்ணா போனா போறான், இப்ப பாஸ் இல்லையா, அவரை அண்ணன்னு நினைச்சுக்குங்க. என் பேரு வசந்த், உங்களை எங்கேயோ பார்த்த ஞாபகமா என்று இழுத்தான். கணேஷ் பைலிலிருந்து நிமிர்ந்து, வசந்த் நாட் சோ சூன் என்றான். என்ன விஷயம் சொல்லுங்க.
பத்து நாளைக்கு முன்னால பெங்களூர் ரோடில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஆக்சிடென்ட் தினம்தான் நடக்குது, விஷயம் என்ன சொல்லுங்க? எங்க அண்ணன் அந்த விபத்துல செத்து போயிட்டான். இன்சூரன்ஸ் காரங்க பணம் தர மாட்டேங்கிறாங்களா? இல்லை மிஸ்டர் வசந்த், நான் வந்தது மற்றொரு விஷயத்துக்காக. சொல்லுங்க. ஷூட். மிஸ்டர் வசந்த், உங்களுக்கு விதியிலே நம்பிக்கை உண்டா? விதி? ஆமாம். ஃபேட், டெஸ்டினி, ஊல்? ஆமாம். ஊழின் பெருவழி யாவுல, மற்றொன்று சூழினும் நான் முந்துரும். கணேஷ் ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டான். வசந்த், ரெண்டு நாளா திருக்குறளை வச்சுக்கிட்டு உயிரை வாங்குற, பின்ன என்ன பாஸ் திடுதிப்புனு விதியில் நம்பிக்கை இருக்கான்னு லேன் மாறினா? நீங்களே சொல்லுங்க, எதுக்காக இப்ப திடுதிப்புனு ஊழ்? எங்க அண்ணன் செத்தது விதியானதான்னு அப்பா சொல்றாங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. பஸ்ல விபத்தில் செத்து போனா வழக்கமா விதின்னு தான் சொல்லுவாங்க, அதுதான் மரபு. அன்னைக்கு அவன் பெங்களூருக்கு எதுக்கு போகணும்னே எனக்கு புரியலீங்க. எனக்கும் புரியலை. பத்து நிமிஷத்துக்குள் சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க. முக்கியமா நாங்க, அதாவது கணேஷ் வசந்த்னு இரண்டு வக்கீலுங்க எங்க வராங்க, அதையும் சொல்லிட்டீங்கன்னா உபகாரமா இருக்கும். இதுவரைக்கும் கேஸ் எதுவும் இருக்கிறதா எனக்கு கண்ணுக்கு தென்படல. பொதுவா விதின்னு தான். எங்க அப்பா பேரு பாலச்சந்திரன், மெட்ராஸ் பாக்கர்ஸ் ப்ரொப்ரைட்டர். அந்த விபத்து நடந்த அன்னைக்கு ராத்திரி எங்க அண்ணன் துடிகளுக்கெல்லாம் சோப்பு போட்டான், சாப்பிட்டான். நானும் அவனும் உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒடிசி நடனம். இவ்வளவு விவரம் வேண்டாங்க, மைல்டா வச்சுக்கிட்டா போதும். இல்லை வசந்த், இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, பெங்களூருக்கு அரை மணியில கிளம்பி செல்ல போகிறவன் செய்யற காரியமாயுது. டிவி பார்த்துக்கிட்டு அந்த டான்ஸை கேலி பண்ணிக்கிட்டு இருக்கோமா? போன் வர்றது, அதை எடுத்து கேட்டான். சரி வரேன்னு ரெண்டு வார்த்தை தான் சொல்றான், என்கிட்ட வந்தான். பிரசன்னா, பெங்களூர் வரைக்கும் அர்ஜென்டா காரியம் இருக்கு, ஒரு நடை போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட். ஐ காட்ச் தி பாயிண்ட், இது விதி கேஸ் தான். இந்த பெண் வசந்த் முடிப்பதற்குள் காத்திருந்து விட்டு நிதானமாக, மிஸ்டர் வசந்த், அவன் அப்படி ஒன்றுமே சொல்லலை, வெளியே போயிட்டு 15 நிமிஷத்துல வர்றேன், பால் சுட பண்ணி வச்சிருன்னான். செருப்பை மாட்டிக்கிட்டான், கிளம்பினான், அவ்வளவுதான். வசந்த் சற்று யோசித்தான். ஓ அப்படியா, பெங்களூர்ல யாரு இருக்காங்க? இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, பெங்களூர்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உறவுக்காரர்களோ யாரும் இல்லை. சொல்லுங்க என்றான். வசந்த் டெலிபோன் டைரக்டரியை புரட்டிக்கொண்டே, பொட்டி துணி ஏதாவது எடுத்துக்கிட்டானோ? இல்லை. போன் வந்தது, செருப்பை மாட்டிக்கிட்டான், இதோ வரேன்னு சொல்லிட்டீங்க, பால் சுட பண்ணி எக்ஸெட்ரா. ராத்திரி முழுக்க எங்கு போனான் எங்கு போனான்னு மண்டையை உடைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பா தூங்கவே இல்லை. காலையில டெலிபோன் வருது, அந்த பஸ் கம்பெனி என்னவோ டிராவல்ஸ், அவங்க கிட்ட இருந்து தாமோதரன் ஒருத்தர் உங்க வீட்டுல இருந்தாரா? இருந்தாராவது, திகச்சு போய் புரியுது. அலறி அடிச்சுக்கிட்டு அங்க காரை எடுத்துக்கிட்டு போறோம். வசந்த், வாழ்நாளிலே மறக்க முடியாத காட்சி, சின்ன லோக்கல் பண்டோ என்னவோ ஆஸ்பத்திரி, அதுல வராந்தாவில 15 வாடி, அதுல அண்ணா அதே சட்டை அதே பேண்ட், மண்டையில புறப்பட்டு ஒரே ஒரு ரத்த கோடு முகத்துல. ஓ நோ, எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. வெரி அன்பார்ச்சுனேட். ஆனா ஒரு சந்தேகம், உங்ககிட்ட எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்க? கிளவர். நாங்க ரெண்டு பேரும் வக்கீல், பஸ் கம்பெனி மேல கேஸ் போடணும்னா போடலாம். உங்க அண்ணா சம்பாதிச்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தாரா? எங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் சொத்தெல்லாம் இருக்கு, கேஸ் ஏதும் போட வேண்டாம். பின்ன என்றான் மலைப்புடர். அவன் எதுக்காக பெங்களூர் போனான்? அவனை கூப்பிட்டது யார்? அந்த போன் கால் என்ன? கண்டுபிடிக்கணுமா? ஏன், பெங்களூர்ல என்ன, அவங்க யாரையும் தெரியாது, எந்த விதமான தொடர்பும் இல்லாத நகரத்துக்கு திடீர்னு பஸ் பிடித்து போக காரணம் என்ன? விதி அவனை கூப்பிட்டதா? எந்த விதி, என்ன விதி, இதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இதுக்கு என்ன செலவானாலும் சரி, இதை தெரிஞ்சுக்கிறதால உங்களுக்கு ஏதும் லாபம் இல்லை. ஒப்புக்கிறேன். இருந்தாலும் அவன் போனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயந்து சாகிறேன். வீட்டில இருந்து வெளியே கிளம்புறதுக்கு லேட் ஆச்சுன்னா எனக்கு ஏதோ விபத்து நிகழப் போகிறது, அதனாலே தான் விதி இப்படி லேட் பண்றது. சாலையில் இடது பக்கமாக நடந்தால் என் விதி அந்த பஸ் டயர் பஞ்சர் ஆகி என் மேலே வந்து மோத போறது. வலது பக்கம் போகலாம், வலது பக்கத்தில் எலக்ட்ரிக் ஒயர் விழுந்தா? இயல்பா நடக்கிற எதுலையும் நம்பிக்கை போய் எல்லாத்திலையும் பயம் வந்துடுறது. சுவிட்சை போடுறப்ப, மாடிப்படி இறங்குறப்ப விதி. மரணம் நம்மை சுத்தி எங்க பார்த்தாலும் இருக்கு. சந்தர்ப்பங்களை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இப்ப கூட உங்களை பார்த்ததும் ஒரு மாதிரி பயம் வந்தது. இந்த ஆள், ஓ மை காட், நான் ரொம்ப சாதுங்க, ஒரு பூச்சியை உபத்திரம் பண்ண மாட்டேன். இல்லைங்க, என்னுடைய மென்டல் அகனி அவஸ்தையை உங்களுக்கு சொல்ல அவஸ்தைப்படுறீங்க.
தெரியுது. அதாவது நாங்க வந்து உங்க அண்ணன் எதுக்காக பெங்களூர் போக தீர்மானிச்சார்னு கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவனுடைய விதி அவனை செலுத்தியதா? இப்ப ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. என்னை பொறுத்த வரையில விதியை அப்பப்ப சந்திச்சு ஹல்லோன்னு இருக்கேன், அத்தனை பழக்கம் இல்லை. அது வாட்டுக்கு அந்த பக்கம், நான் இந்த பக்கம் சைன் வாங்கிடுவேன். உங்க கேஸ் இன்ட்ரெஸ்டிங்காத்தான் இருக்குது. எதுவும் கணேஷ் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு போன் பண்றேன். 7437 தானே? அவள் சற்று ஆச்சரியப்பட்டு எப்படிங்க தெரியும் என்றாள். உங்க விதி ஊர் உங்க நம்பர் 7437 இறைவனே படைச்சிருக்கானே. விளையாடாதீங்க, பயமா இருக்குது. பயப்படாதீங்க, நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப டைரக்டரியில உங்க அப்பா பேரை பார்த்தேன். எதுக்கும் உங்க அண்ணன் பேரு மற்ற விவரங்கள் எல்லாம் குறிச்சு கொடுங்க. ஒரு வாரத்துக்குள்ள தகவல் சொல்றேன். ஆனா என்ன தகவல் கிடைச்சாலும் பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. சில சமயம் உண்மைகளை தேடுறது அவ்வளவு நல்லதில்லை. உண்மை உறங்கினா பல பேருக்கு சுஸ்தம். அதுக்கு பதிலா ஒரு ஜெர்மன் படம் பார்க்கலாம். ஃபாஸ் ஸ்பைடர்னு ஃபிலிம் சொசைட்டியில பாஸ் இருக்குது. தேங்க்ஸ், ஐ எம் நாட் இன் எ மூட். இதுக்கு எத்தனை செலவானாலும் சரி. இங்க கிட்ட வந்துட்டீங்கல்ல, ஒளிச்சு கட்டிடுறோம், கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ். ஒரு காகிதத்தில் விவரங்களை குறிக்கும் போது வசந்த் அவளை கவனித்தான். தலைமயிரை சரி பண்ணி கொண்டு மடிமேல் நோட்டு புத்தகத்தை வைத்து கொண்டு அழகான கையெழுத்தில் எழுதி கொண்டிருந்த அவளை கையெழுத்தை பார்த்தா அதிகம் செலவாளின்னு தெரியுது என்றான் வசந்த். அப்படியா என்று நிமிர்ந்து அவனிடம் காகிதத்தை கொடுத்து எப்ப போன் பண்ணட்டும் என்றாள். நானே போன் பண்றேன் என்றான். சாரி, கீழே விழுந்துருச்சு என்றான். அவள் பேனாவை எடுத்து கொடுத்து விட்டு குட்பை என்று சென்றாள். எதுக்கு பாஸ் சிரிக்கிறீங்க? நீயும் ட்ரை பண்ணி பார்த்தேடா, கையெழுத்து நல்லா இருக்கேன்னு பேனாவை கீழே போட்டேன். பேரலை பேரலை, ரொம்ப துக்கம் போல் இருக்கு. துக்கம் வெக்கமறியாதும்பாங்க. அந்த பொண்ணு மேல் புடவையை இழுத்து கட்டிக்கிட்டுனா பேனாவை பொறுக்குது. ஏண்டா இப்படி அலையற? இந்த பொண்ணு துக்கம் எல்லாம் மறைஞ்சு பிற்பாடு கொஞ்சம் அழகாகவே இருக்கும்னு தோணுச்சு. கேசை கேட்டீங்களோ? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம். என்னவாம், விதி உண்டா இல்லையா அதான் குஷன். இந்த பெண்ணோட அண்ணன் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தானாம். பொடி நடையா ஒரு தம் அடிச்சுட்டு வர்றேன்னு கிளம்பி போனான். அப்புறம் ஆளு காணோம். மறுநாள் பார்த்தா பேப்பர்ல பேரு, பெங்களூர் பஸ்ல ஆக்சிடென்ட்ல ஐயா லிஸ்ட்ல இருக்கார். ஏன்குது பொண்ணு? பெங்களூர்ல யாராம்? யாரும் கிடையாதாம். துணிமணி பொட்டி படுக்கை கிடையாது. ஒரு போன் கால், புறப்படு. அப்புறம் காலை பஸ் கம்பெனியிலிருந்து போன் கால். எப்படி இருக்கு? இன்ட்ரெஸ்டிங். ஏன் போனான் விதியா? பாஸ் உங்களுக்கு விதியின் பேரில் நம்பிக்கை உண்டா? உண்டு. இஸ் இட்? நான் சொல்றது விஞ்ஞானத்தின் விதி. மொத்தம் 4 விதிதான் பிரபஞ்சத்தில் உண்டு. கிராவிடேஷன், ரேடியேஷன், வீக் அண்ட் ஸ்ட்ராங் நியூக்ளியர் போர்சஸ். சரிதான். கேள்வி பதில் எல்லாம் நிறைய படிக்கிறீங்க போல. இல்லை, கேரி ஜூகாவ். அது என்ன காவோ? நான் படிக்கிறது என்னவோ 2 வர்ஜின். இப்ப நாம ரெண்டு பேருமே 2 வர்ஜின் தான் இல்லையா? நீயா வர்ஜின் ஏண்டா டே? நீ பார்க்காத கேசாடா? இப்படி பெங்களூர் பஸ்ல திடுதிப்புன்னு புறப்பட்டு போனேன்னா நான் கேள்வியே கேட்க மாட்டேன். ஊருக்கு ஊர் கேர்ள் ஃபிரெண்ட். அவ பேர் என்ன? ஈரான்காரன் கேஸ்ல வந்தாலே? அதை விடுங்க பாஸ், கல்யாணமாயி கற்பமாயி பும்சவனம் கூட ஆயிருச்சு. இப்ப இந்த கேஸை எடுத்துக்கலாங்கிறீங்களா? 1 மணி நேரம் முக்கினா விஷயம் வெளியே வந்துடும். இப்ப இல்லை, இப்ப இன்ஜங்ஷன் பிரைம் ஆபீஸி கேஸ் இருக்கு. நம்ம பார்ட்டிக்கு சக்சஸ் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. போட்டுட வேண்டியதுதான். 3 நாளைக்கு பேசப்படாது. அத்தியாயம் 3. மிஸ்டர் கணேஷ், எதுக்காக இந்த இன்ஜங்ஷன்? யுவர் ஆனர், கேஸ் நடந்து கொண்டிருக்கும் போது ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு என் கட்சிக்காரர் பயப்படுறதால. But that's an offense. அதுக்கு ஆதாரம் இருக்கா? Precisely, your honor. நாங்க கேக்குறது status quo. இதுக்கு உங்களுக்கு judicial discretion இருக்கிறதை முழுதும் உணர்ந்து நான் கேக்குறேன். Affidavit வச்சு நிரூபிக்கிறோம். Defendant ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ண முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறதை. You want a temporary injunction? Yes, your honor. 4 conditionம் ஒத்து வருது. But that is a fait accompli. எப்படி சொல்றீங்க யுவர் ஆனர்? கேஸ் உங்க பக்கம் ஜெயிக்க போறதுன்னு எப்படி நீங்க அசியூவ் பண்ணிக்கலாம்? ரீசனபிள் ப்ராபபிலிட்டி யுவர் ஆனர் என்றான் கணேஷ். பிரதிவாதி வக்கீல் அவனை பார்த்து முறைப்பதை கவனிக்காமல், கோர்ட் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கிராண்டட் என்றதும் கணேஷ் சற்று உற்சாகத்துடன் வெளியே வந்தான். கணேசா, குட்டையை குழப்பிட்ட, உன் காட்டுல மழை என்றார் ஈச்சு. பாஸ் கை கொடுங்க, கிடைக்காதுன்னு நினைச்சேன். இதுல பாத்தீங்களா, மறைமுகமா கேஸ் நமக்கு ஜெயிக்க போறதுன்னு கோர்ட் ஒப்புத்துக்கிட்டாப்புல ஆயிடுச்சு.
அதை நான் அதிகமா விரட்டல, விரட்டக்கூடாது. ஈஸ்வர மாமா தான் கொஞ்சம் சுஸ்தாயிட்டார், ஜெயிச்சாச்சு, சொல்ல முடியாது, அப்பீல் இருக்கலாம், இப்போதைக்கு வெற்றி. வாங்க விழுப்புண்களை நக்கிக்கிட்டே காபி சாப்பிடலாம். மத்தியானம் காதர்பாய் கேஸ், வேணுகோபால் அப்பியராறாரு நமக்கு எதிரா. ஒருவேளை ரொம்ப பெரிய வக்கீல் எதிரியாயிருக்கிறது நமக்கு சாதகம். இருவரும் கோர்ட்டு கட்டிடத்தை விட்டு வெளியே வந்தபோது வானத்தில் யாரோ முரசடிக்க பழகிக் கொள்வதைப் போல இடி இடித்தது. த பாரா ஏப்ரல்ல மழையா, கணேஷ் காப்பியை உறிஞ்சி கொண்டே சிந்தித்தான். என்ன பாஸ் யோசிக்கிறீங்க, பிளைண்டிஃப் டிஃபெண்டன்ட்னு ஏதோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தன் துண்டு நிலத்தை விற்கிறதை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே கோர்ட்டுல குப்பை கொட்ட போறோமோன்னு மலைப்பாய் இருக்கு வசந்த். அவனவன் பேசல போயிட்டு இருக்கான். ஏதோ நம்ம விதி அப்படி. மறுபடி விதி, ரஷ்யாக்காரன் எதையோ பத்தி கவலைப்படாம ராகேஷ் சர்மாவை அழைச்சிக்கிட்டு 6:38 பிளைட்டுன்னான். 6:38 ராக்கெட் கிளம்புது. 10 செகண்ட்ல கைதட்டி கை குலுக்கியாச்சு, பேசல போயாச்சு. அவர்களுக்கெல்லாம் விதி உண்டா? அவன் விதி டயலக்டிக்கலிலேயும் மார்க்ஸிலேயும் இருக்குது. ஏதாவது ஒரு விதி. பாஸ் ராகேஷ் சர்மா ஸ்பேஸ்ல போனானே, நம்ம ஈஸ்வர மாமா என்ன கேட்டுது தெரியுமா? ஏண்டா அவன் கொள்ளை பக்கம் போகணும்னா என்னடா பண்ணுவான்னு. எப்படி இருக்கு அவருக்கு? ஒருவேளை கான்ஸ்டிபேஷனா இருக்கும். ஐயோ பிரம்ம சௌச்சம், நான் சொன்னேன் சுவாமி, அதை கூட ரஷ்யாக்காரன் மைக்ரோவேவ்ல அனுப்பிச்சு கஜகிஸ்தான்ல டிஸ்போஸ் பண்ணிடுவான்னு நம்புறது. அவர்கள் கிளம்புகையில் வளைத்துளிகள் ஒத்துழைத்து காரில் நுழைவதற்குள் உல்லாசமாக நனைந்து விட்டார்கள். காலையில பார்த்தமே அந்த கேஸ் என்றான் வசந்த். பஸ் விபத்து. ஏன், என்ன இப்ப அதை பத்தி? கொஞ்சம் விசாரிக்கட்டுமா? என்ன திடீர்னு இன்ட்ரெஸ்ட்? நான் அந்த பொண்ணை சரியா பார்க்கலை. ஆமா, என்னது திடீர்னு திருக்குறள்ல புகுந்துட்ட? அது வந்து நம்ம சீதாராம் இல்லை, அவனுக்கு ஒரு கசின் இருக்கா, குரல்ல விளையாடுது, அதுக்காக அங்கங்க 1-2 குரல். ஹி ஹி ஹி, காமத்து பால் வந்துட்டியா? இல்லை, இன்னும் விரைவில் மகளிரை விட்டே வரலை, உருப்பட மாட்டேன். அந்த பெண் கொடுத்த குறிப்புகளை பார்த்தான். ஜமுனா டூரிஸ்ட், என்னவெல்லாம் பேரு. என்ன அந்த அண்ணன் போட பஸ் கம்பெனி பேரு? பாஸ் இதெல்லாம் மூர் மார்க்கெட் தாண்டினப்புறம் இருக்கு, மத்தியானத்துக்குள்ள விசாரிக்கலாமே. இந்த பாரு, இந்த விசாரிப்பு அவ்வளவு முக்கியமில்லை. ஆமாம் ஆமாம், முக்கியமில்லைதான். சின்னதா ஒரு பக்கம் ரிப்போர்ட் கொடுத்துட்டு சுட்டி ரொம்ப நாள் கழிச்சு கூட பார்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் டைம் இருக்கேன்னு முடிச்சிடலாம்னு பார்த்தேன். ஒளி எங்க போகணும்? சொன்னேனே மூர் மார்க்கெட். கணேஷ் சென்ட்ரல் வந்து மூரை தாண்டி போலீஸ்காரனை தாண்டி சந்து சந்தாக இளைப்பாடி கொண்டிருந்த வீடியோ கோச் பிரதேசத்தில் நிறுத்தினான். போய் கேளு. வசந்த் இறங்கி ஜனதா டூரிஸ்டில் ஜமுனாவை விசாரித்தான். அங்கிருந்து 10 அடிதானாம். 10:08 டயல் பூட்டப்பட்ட டெலிபோன், கேலண்டரில் ரேகா, அதன் அருகில் மேஜை, மேஜை அருகில் கொட்டை கொட்டை எழுத்தில் போர்டு. நாகப்பட்டினம், திருநெல்வேலி, மதுரை, சேலம், பெங்களூர் எல்லாம் தினசரி உல்லாச பயணமாம். சாமி படம், வீடியோ சகிதமாய் பஸ் படம், 1-2 டயர்கள், தட்டு வேஸ்டியில் புக்கிங் கிளார், திரைச்சுவை, வண்ணத்திரை, சினிமிக், ஜெமினி சினிமா, பொம்மை. என்னங்க, திண்ணவேலியா மதுரையா? இல்லீங்க, மெட்ராஸ் தாங்க. லோக்கல் ட்ரிப்பா? அது இங்கிருந்து இன்னும் 6 கடை தள்ளி போனீங்கன்னா ஜமால்னு. இருங்க இருங்க, உங்க பேர் என்ன? சீனிவாச வரதன். சொல்லுங்க. 10 நாளைக்கு முன்னாடி உங்க பஸ் ஒன்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பெங்களூர் பாதையில. உடனே சீனிவாச வரதன் உஷாராகி நீங்க போலீஸா என்றான். இல்லை, பயப்படாதீங்க, அந்த பஸ்ல பிரயாணம் பண்ண ஆசாமியை பத்தி கேட்க வந்தேன். அதெல்லாம் அப்பவே லிஸ்ட் போட்டு மாலைபுரஸ்ல கூட வந்திருந்தது அட்ரஸோட. டெலிபோன் அடிக்க அதை அவன் எடுத்து கேட்டு 3-4 புக் ஆயிடுச்ச, டயர் மேல இல்லாமத்தானே. 9-10 கொடுக்கறேனே, பேர் சொல்லுங்க. வசந்த் சுற்றிலும் பார்த்தான், அவன் எழுதுவதை பார்த்தான். அவன் டெலிபோனை வைத்து விட்டு, இப்ப புக்கிங் டைம், அப்புறம் வாங்க. ஏதாவது வேணும்னா முதலாளி கிட்ட கேட்டுக்கங்க, அவர்தான் ஆக்சிடென்ட் விவரம் முழுக்க பார்த்துக்கிட்டார் என்றான். இந்தாங்க காம்ப்ளிமெண்ட், எங்க கம்பெனி இது. வசந்த் கொடுத்த பால் பாயிண்டை பார்த்ததும் கொஞ்சம் தயங்கினான். பச்சை, சேப்பு, கருப்பு மூணும் எழுதும், ரீஃபில் கூட இருக்குது, உங்களுக்கு ட்ரிப் சீட் எழுத சௌகரியமா இருக்கும். என்ன கம்பெனி சொன்னீங்க? வசந்த் சினிமா பத்திரிகைகளை ஒரு முறை பார்த்து, சுஜாதா தான், நம்ம பாலாஜி சார் கிட்டத்தான் பிலிம் கம்பெனி. உட்காருங்க. டேய், அந்த ஸ்டூலை எடுத்து போடுங்க. என்ன சாப்பிடுறீங்க? பாதாம் மில்க். நான் பே பண்றதா இருந்தா? டே, போய் 2 பாதாம் பால் கொண்டு வா. அப்படியே 1 பாக்கெட் வில்ஸ் என்று வசந்த் 10 ரூபாய் நோட்டை உருவி கொடுக்க, சொல்லுங்க என்ன கேட்டீங்க?
ரொம்ப பிஸியா இருக்கீங்க, அதிகமா உங்க நேரத்தை எடுத்துக்க விரும்பலை. அன்றைக்கு விபத்து நடந்த பஸ் புறப்பட்ட போது நீங்க தான் டியூட்டியில இருந்தீங்களா? நான் தான். என்னை விட்டா வேற யாரு? ராப்பகலா நான் தான். அதுல போன ஒரு ஆளு பேரு தாம்போதரன், எனக்கு தெரிஞ்சவர். அவர் எதுக்காக பெங்களூருக்கு போனார்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்துகிட்டு இருக்கேன். உங்களால ஏதாவது தகவல் சொல்ல முடிஞ்சதுன்னா நல்லது. என்ன வேணும் சொல்லுங்க. கடைசி சமயத்துல யாராவது அர்ஜென்டா டிக்கெட் வாங்கிட்டு ஏறினாங்களா? தினப்படி எல்லா ரூட்லயும் உண்டுங்க, இது எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். வேளாங்கண்ணி கிருத்திகைன்னு வர்றப்ப ஸ்டாண்டிங் கூட உண்டு. பெங்களூர் ரூட் எப்படி? பெங்களூர் போட்டி ஆயிடுச்சுங்க. மொத்தம் ராத்திரி ஆல் இண்டியா பரம்பிட்டே 24 பஸ் ஓடுது. பாலாஜி, சீனு, ஜெனரல் டிராவல்ஸ், கேடி, என்டின்னு போட்டி ஜாஸ்தியா போச்சு. நீங்க எவ்வளவு பஸ் விடுறீங்க? எங்களது ஒண்ணுதான் போகுது. சித்தூர் வழியா போறதில்ல, 3 ஸ்டேட் ஆயிடுது பாருங்க. நாங்க சவுத்துல தான் நிறைய. அந்த ஆளு கடைசியில வந்து டிக்கெட் அவசரப்பட்டு வாங்கினா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? சொல்ல முடியாதுங்க, அதான் சொன்னேனே. ஆனா கடைசியில வந்து டிக்கெட் வாங்கி ஏறினார்னா லிஸ்ட்ல பேர் கடைசியில இருக்கும். லிஸ்ட் இருக்கா? ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு லிஸ்ட் முதலாளி கிட்டே இருக்குது. அவர் தான் பாவம். ராவோட ராவா கார் எடுத்துக்கிட்டு போய் அது என்ன ஆச்சுங்க, பஸ் லாரி பின்பாகத்துல இடிச்சிருக்கான். அதை அவாய்ட் பண்றதுக்கு திரும்பி இருக்கான் பாருங்க, பேலன்ஸ் விட்டுட்டான். கதிர்வேல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர். இதுல சோகம் பாருங்க, பஸ் வந்தது பாதையை விட்டு 10-20-30 அடி விலகி வயல்ல விழுந்துருக்கு. எல்லோரும் கிடக்குறாங்க. 6 லாரி போயிருக்குது. ஒருத்தன் கவனிக்கலை. நடு ராத்திரியா, நிறுத்துறதுக்கு ஆள் இல்லை. எல்லோருக்கும் அடி. அப்புறம் சுவாரா காயம்பட்ட ஒருத்தர் பக்கத்து கிராமத்துக்கு போய் அவுட் போஸ்ட்ல சொல்லி அவங்க எங்களுக்கு போன் பண்றப்ப மணி 1 இருக்கும். முதலாளி போய் சேர்றதுக்கு 4-4.5 ஆயிடுச்சு. அப்புறம்தான் கதிர்வேல் என்ன ஆனார்? அங்கேயே க்ளோஸ். வசந்த் யோசித்தான், அப்ப கடைசி நிமிஷத்துல யாரும் சீட் கேட்டு இருக்கலாம், உங்களுக்கு ஞாபகம் இல்லைங்கிறீங்க. ஆமாம், என்னவோ காரணம் சொல்லுவாங்க. கல்யாணம் பாங்க, இன்டர்வியூ பாங்க, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான். தாமோதரன் பேரை ஞாபகம் இருக்குங்களா? லிஸ்ட்ல பார்த்த மாதிரி தான் இருக்குது. முதலாளியை கேட்டா தெரியும். நீங்க போயிருந்தீங்களா விபத்து நடந்த இடத்துக்கு? இல்லைங்க. நான் எங்க ஆபீஸை விட்டுட்டு காலையில பஸ்ஸுங்க ஜக ஜகன்னு வரும், ரிசீவ் பண்ணணும். ஆக்சிடென்ட் ஆனாலும் மத்தது நடக்கணும் பாருங்க. முதலாளிக்குத்தான் பாவம் நஷ்டம். 3.5 ரூபாய்க்கு மேல 30-46 மேல செலவழிச்சிருந்தார். வண்டி அப்படி பஞ்ச கல்யாணி மாதிரி இருந்தது. இன்சூர் பண்ணலையா? அண்டர் இன்சூர். யார்கிட்டையும் சொல்லாதீங்க. தேங்க்ஸ் வரதன். உங்க முதலாளி அட்ரஸ் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா இந்தாங்க கார்டு. எனக்கு ஒரு ஒத்தாசை செய்யணும், நீங்க படம் ஷூட்டிங் பார்க்கணும். அவ்வளவுதானே? ஆமாங்க. எப்போ வர்றீங்க? இதுக்குன்னு லீவ் எடுத்துட்டு வரேன். எப்போ வரணும்னு சொல்லுங்க. பாலாஜி சார் வீடு தெரியுமில்ல? தெரியும். எக்கூர்ல பிரபலமானவர்களின் விலாசங்கள்ல பார்த்தேன். ஞாயிற்றுக்கிழமை வந்துடுங்க. வசந்துன்னு சொல்லுங்க போதும். JK ஆஸ்பத்திரியில ஷூட்டிங் அழைச்சிட்டு போவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் வரதன். சோழி சோழியாக வசந்தை பார்த்து பரவசமாக சிரித்தான். காரில் கணேஷ், ஏண்டா இத்தனை நேரம்? ஆசாமி முதலில் கொஞ்சம் முரண்டு பண்ணினான். பாலாஜி வாழ்க, கேட்க வேண்டியது எல்லாம் கேட்டாச்சு. பஸ்ஸு எத்தனை மணிக்கு கிளம்பித்தாம் அன்னைக்கு? வசந்த் திரிக்கிட்டான். பாஸ், யூ ஆர் ஏ கில் ஜாய். நான் கேட்காத ஒரே கேள்வி அது. போய் கேட்டு வா. வசந்த் மறுபடி வரதனை நோக்கி சென்று, வரதன் இன்னொரு விஷயம் சொல்லுங்கோ. விபத்து நடந்த அன்னைக்கு எத்தனை மணிக்கு பஸ் கிளம்பித்து? எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் 9:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா பெங்களூர்ல இருந்து ஓசூருக்கு கம்பெனி டே ட்ரிப் உண்டு. 9:30. தேங்க்ஸ். ஞாயிற்றுக்கிழமை மறந்துடாதீங்க. திரும்பி வந்து 9:30 பாஸ் என்றான். சரி, இது தெரிஞ்சுட்டு என்ன பிரீதி உங்களுக்கு? சும்மா தான் என்று சிரித்தான் கணேஷ். அத்தியாயம் 4. மத்தியானம் கேஸ் தள்ளுபடியாகிவிட்டதில் கணேஷ் பிரிட்டிஷ் லைப்ரரி போகலாம் என்றான். வசந்த் ஜேம்பாண்ட் படம் போகலாம் என்றான். இரண்டு பேரும் ஒத்துப்போகாததால் அந்த விசாரிப்பை தொடர்ந்து அந்த பஸ் முதலாளியை பார்த்துவிட்டு வந்தால் அன்றைக்கே அந்த பெண் கேட்ட விவரங்களை முழுவதும் அறிந்து கொண்டு விடலாம் என்று தீர்மானித்தனர். தமிழ் பெயராக தோன்றவில்லை. KG சிங் என்றிருந்தது. என்ன சிங் பாஸ்? தாடியா அதாடியா? நேரா பார்த்தா தான் தெரியும். சிங்குனு கர்நாடகாவில் கூட இருக்காங்க. ஹாடாசு ரோடில் ஒளிந்து கொண்டிருந்தது அந்த வீடு. கேட்டுக்கு அருகிலேயே அலங்காரமாக KG சிங் ஜமுனா என்று போர்டில் எழுதியிருந்தது. ஜமுனா சிங் எங்க கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பெயரை என்றான் வசந்த்.
ஆரம்பிக்காத வீட்டுக்குள் நுழைவதற்குள் சீட்டு கொடுக்க வேண்டியிருந்தது. அனுமதி கிடைத்து உள்ளே போன போது கேஜி சிங்குக்கு கார்கள் சேகரிப்பது ஒரு பொழுதுபோக்கோ என்னும் அளவிற்கு 3-4 கார்கள் இங்கே அங்கே நின்று கொண்டிருந்தன. இருந்தும் நிறையவே இடம் இருந்தது. சுத்தமாக வெட்டப்பட்ட புல்வெளியில் இடையில் செயற்கை பாதையில் நடந்து ஒரு பாமிரேனியனின் சின்ன குரல் ஒவ்வை கடந்து உள்ளே சென்ற போது ஹாலில் உட்கார சொன்னான் சேவகன். ஒரு சிறுவன் சோபாவில் உட்கார் ரிமோட் கண்ட்ரோலை திருகிக் கொண்டிருக்க எதிரில் வீடியோ அவன் விரலுக்கேற்ப வடிவம் மாறிக்கொண்டிருந்தது. கலர் டிவி, கார்பெட், அலமாரியில் விலை உயர்ந்த குப்பைகள், ஃபுல் ஆஃப் நாலெட்ஜ், 9 பாகம், ஒரு பரதநாட்டிய பெண்ணின் போட்டோக்கள். அப்ப தெரிஞ்சு போச்சு பாஸ், ஜமுனா சிங் பரதநாட்டியம். ஆளுநர் அவளுக்கு கேடயம் வழங்க மூக்கில் வைரம் ஜொலிக்க சிரித்து கொண்டு பெற்றுக் கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் சிங் வந்து சேர்ந்து கொண்டு உட்கார்ந்து பச்சு அந்தர்ஜாவோ என்றார். பையன் எழுந்து சென்றான். அவருக்கு 50 கருகில் இருக்கும் தலை நிறைய முடி, 90% வெளித்திருந்தது. சஃபாரி ஷூட் வாசனையாயிருந்தது. கண்களுக்கருகில் லேசாக சுருக்கம். கணேசை கைகுலுக்கி வேலைக்காரனை சபிச்சையுடன் பார்க்க அவன் உள்ளே சென்றான். காட்டை மறுபடி பார்த்து கொண்டே, லாயர்ஸா, என்ன விஷயம்? அன்னைக்கு ஆக்சிடென்டை பத்தியா? ஆமாங்க, என் பேர் வசந்த். அவர் கணேஷ். கேஸ் ஏதாவது போட போறீங்களா சொல்லுங்க. ஏற்கனவே மிகுதியான நஷ்டம், ஏறத்தாழ 4.5 லட்சம் போயிடுச்சு. தமிழ் நல்லாவே பேசுறீங்க. தமிழ் தாங்க இங்கதான் பிறந்து வளர்ந்தது. முன்னோர்கள் ராஜஸ்தான். வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இந்தி பேசுவோம். ஜமுனா சிங்கிங்கிறது என் மனைவி. டான்ஸ் பார்த்துருக்கேன். அவளுக்கு ஹாபி எது? இல்லைங்க, நல்ல பேர். நேஷனல் ப்ரோக்ராம் கூட கொடுத்ததா? அது வரைக்கும் போகலை. நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க. நாங்க கேஸ் எதுவும் போட வரலைங்க என்றான் கணேஷ். அப்பாடா ஒரு நிம்மதி. என்ன அலைச்சல் தெரியுமா? அந்த விபத்துக்கு அப்புறம் போலீஸ்காரங்க ரொம்ப சத்தாச்சு புட்டாங்க. 7-8 லெவல் ப்ரை பண்ண வேண்டியிருந்தது. நாங்க விசாரிக்க வந்தது தாமோதர்ங்கிற ஒருத்தரை பற்றி. தாமோதர், வெயிட் எ மினிட், பேர் கேட்ட மாதிரி இருக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல போயிட்டாரு இல்லை? ஆமாங்க, அவர்தான். அவரை பத்தி என்ன இப்ப இன்சூரன்ஸ் ஏதாவது தகராறா? இல்லைங்க, அந்த ஆளோட சிஸ்டர் எங்க கிட்டே வந்தாங்க. அவர் திடீர்னு பெங்களூர் புறப்பட்டு போயிட்டாராம். இதுக்குன்னு சொல்லாம கொள்ளாம யார் அதுக்கு காரணம்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண சொன்னாங்க. கண்டுபிடிச்சு டெலிபோன் அடைத்தது. சிங் அதை எடுத்து கேட்டு ஹலோ என்றார். கொடுத்துட்டீங்களா? பாடி பில்டிங்குக்கு சொல்லிட்டீங்களா? அங்கேயே பண்ணிடலாம். கொட்டேஷன் இருக்குது, மேலே ஏத்த சொல்லாதீங்க. சரி சரி. கேஜி சிங் போனில் பேசுகையில் கணேஷ் அறையை நிதானமாக பார்த்தான். ஜமுனா சிங், இந்த கோப்பைகள் எல்லாம் அவளுடையதா? டென்னிஸ் மட்டை, போனை வைத்து விட்டு பென்ஸ் சாசி ஒன்னு புக் பண்ணி இருந்தது, கிடைச்சிருச்சு. பாடி பில்டிங் கொடுத்து மறுபடி பஸ்ஸை ரூட்லயே விடுறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 1000 நஷ்டம். ரொம்ப ரிஸ்க் பிசினஸ்ங்க. அதுவும் இந்த ஆர்டிஓங்க பண்ற அட்டகாசம் வாஸ்தவம்தான் என்றான் வசந்த். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? தாமோதர் அந்த ஆளை அடையாளம் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருந்த சோகமான கடமை எனக்கு ஏற்பட்டு போச்சு. பாவங்க, தங்கச்சியும் அப்பாவும் வந்தாங்கன்னு ஞாபகம். ரொம்ப கதறினாங்க. நீங்க தான் ஸ்பாட்டுக்கு போய் எல்லா ஏற்பாடும் செஞ்சீங்கன்னு யார் சொன்னா உங்களுக்கு? உங்க ஆபீஸ்ல சீனிவாச வர்தன். ஓ, அங்க போயிருந்தீங்களா? வேலைக்காரன் 3 கிளாஸ்களில் பைனாப்பிள் ரசம் ஐஸ் கட்டிகள் மிதக்க கொண்டு வந்து வைத்தான். அவரு பெங்களூருக்கு எதுக்கு போனார்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாதுங்க. விபத்துல இறந்து போனது தெரியும். லிஸ்ட்ல பேர் இருந்தது. அந்த லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கா? இருந்தது. போலீஸ்காரங்க கிட்ட இருக்குது. இப்போ காப்பி இருக்குமா என்றான் வசந்த். இல்லைங்க. ஏன்? அந்த ஆளு பேரு கடைசியிலே இருந்ததா ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஏன்னா அவரு அவசரமா கிளம்பினாரா, முன்னாடியே புக் பண்ணிக்கிட்டு கிளம்பினாரான்னு தெரிஞ்சுக்க விருப்பம். அவ்வளவு விவரம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. லிஸ்ட்ல பார்த்தா தான் தெரியும். எந்த போலீஸ் விசாரிக்குது? வேலூர் SP ஒருத்தர் வந்தாரு. சரிதான் சரிதான், வேலூர் போக முடியாது. அந்த ஆளு அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க? வீட்டுக்கு தகவல் சொல்ல? ஞாபகம் இல்லைங்க. போலீஸ் அதுல ரொம்ப ஒத்துழைச்சாங்க. உங்களுக்கு புல் விவரம் வேணும்னா வேலூர் போனீங்கன்னா முத்துவேலன்னு ஒரு SP, அவர்தான் கேஸ் பதிவு டிராபிக் பிரிவுன்னு நினைக்கிறேன். இல்லை, ரெகுலர் SPயோ. பெட்டி பையை தேடினதுல அட்ரஸ் பெரும்பாலும் செத்தவங்க எல்லோருக்கும் கிடைச்சிருச்சு. அவனோட பெட்டி? இந்த ஆளு பெட்டி படுக்கை ஏதும் எடுத்துக்கிட்டு போகலைங்க. கட்டுன வேஷ்டியோட கிளம்பி இருக்காரு. அப்படியா? என்ன அவசரமோ?
இல்லை விதி தாங்க, எனக்கு விதியில நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா நான் வந்து அந்த வண்டியில போகிறதா இருந்தேன். நம்புவீங்களா? அப்படியா? ஏன் போகலை? போறதுக்குத்தான் கிளம்பினேன். வேலூர்ல ஒரு வேலை இருந்தது. கார் எடுத்துக்கிட்டு போறதுக்கு பதிலா நம்ம பஸ் பிரயாணம் எப்படி இருக்கும்னு போயிட்டு வரலாம்னு தான் இருந்தேன். என்னவோ பாருங்க, தடைபட்டு போச்சு. காலையில ஒரு எங்கேஜ்மெண்ட் இருக்கிறதை பறந்து போயிட்டேனா, பஸ் ஏறதுக்கு முன்னாடி ஞாபகம் வந்தது. திரும்பி வந்துட்டேன். இதை என்ன சொல்றீங்க? விதிதானே. ஆக்சிடென்ட் வேலூருக்கு அப்பாலே தானே ஆச்சு. சொல்ல முடியாதுங்க. எனக்காக ஒரு 5 நிமிஷம் தாமதிச்சிருந்தாங்கன்னா ஆக்சிடென்டே நடந்திருக்காதே. விதியா இல்லையா? அப்படித்தான் சொல்ல தோடுது. அப்போது திரைகள் சலனிக்க அந்த பெண் உள்ளே வந்தார். டார்லிங் என்று ஆரம்பித்து சாரி என்று நிறுத்தி கொண்டாள். வசந்தின் கண்கள் சற்று விரிவதை கணேஷ் கவனித்தான். பதுமை போல இருந்தாள். ஈரானிய வகை சிவப்பு, கொஞ்சம் கண்டத்துக்கு கீழ் சதையை தவிர மற்றபடி அப்பளுக்கில்லாத நடன தேகம். உதட்டில் 1 சென்டிமீட்டர் கர்வம். மூக்கில் லேசான தூக்கல். ஜமுனா, இது மிஸ்டர் கணேஷ். மிஸ்டர் வசந்த், ரெண்டு பேரும் லாயர்ஸ். ஆக்சிடென்டை பற்றி விசாரிக்க வந்திருக்காங்க. திஸ் இஸ் ஜமுனா சே, மை வைஃப். உங்க டான்ஸை நான் பார்த்திருக்கேன் என்றான் வசந்த். அப்படியா? எப்ப என்றால் கண்களில் நிஜ ஆர்வத்துடன். டிவியில. அது அக்டோபர், இப்ப கூட ஞாபகம் இருக்கு. அப்படியா? பொய் சொல்றீங்க. இல்லைங்க, நிஜமாவே. ஜமுனா, நீ எவ்வளவு பாப்புலர்னு உனக்கு தெரியாது என்றால் வசந்தை நேராக கண்ணோடு கண் சற்று அளவுக்கு அதிகமாகவே பார்த்தாள். நான் கிளாஸ் போயிட்டு வர லேட் ஆகும். நீங்க? நான் 8:30 கிளப் போவேன். ஜம், 1 நிமிஷம் என்று கணவனை தனியாக அழைத்தாள். ஓ எஸ், ஓ எஸ் தபனி, கொஞ்சம் இருங்க என்று சிங் உள்ளே போக அவள் வசந்தை பார்த்து, நீங்க கூட லாயரா என்றாள். ஆமாம். அவள் உடுத்தியிருந்த சால்வார் கமிசும் நவீனத்துக்கு இடம் கொடுத்து சிற்சில சலுகைகள் அளிக்கப்பட்டு அது அவள் உடலுடன் ஒட்டி பார்பு துணியின் மென்மையால் கழுத்தில் இரக்கம் தெரிந்தது. டிவி உங்களுக்கு நியாயம் பண்ணலைங்க. எப்படி சொல்றீங்க? நேரில் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கீங்க. வேற மாதிரினா? மோர் பியூட்டிஃபுல், மச் மோர். தேங்க். வெயிட் போட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு ஆறுதலான வார்த்தை. தமிழ் கூட நல்லா பேசுறீங்க. நான் தமிழ் தாங்க. அவர்தான் ராஜஸ்தான், நான் மெட்ராஸ். இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 வருஷம் ஆகுது. சிங் உள்ளே வர புயல் மாதிரி வாரிக்கிட்டு போயிட்டார். என்னங்க என்றாள். இவளையா? ஒரு மேரேஜ்ல பார்த்தேன், உடனே தீர்மானிச்சிட்டேன். எப்படியாவது உடனே விருப்பம் என்றால், விருப்பம் இல்லை. ஜம்பு லவ். இந்தா செக்கு. 8:30 வந்துருவியா? டிரைவர் இருக்கானா? இருக்கான், வரேன். மிஸ்டர் வசந்த் என்று அவனை பார்த்து வண்ண புகையை போல புன்னகையை பரப்பிவிட்டு சென்றாள். சீக்கேன் ஷாம் எனிவன் என்றார். அவள் போன திசையை பார்த்து, உவர் ஃபேமிலியில இருந்தவ, சினிமா சினிமான்னு மெட்ராஸுக்கு வந்திருக்கா. டான்ஸ் கத்துக்க பணம் இல்லைன்னு எங்கிட்டே சொன்னான். அந்த கணமே தீர்மானிச்சுட்டேன். செலவாளி, ஒரு விதமா புயல் காத்து மாதிரி. முணுக்குன்னு சிரிப்பு, அழுகை. டில் எ சைல்டு, பிடிவாதம். வசந்த், யூ ஆர் ரியலி லக்கி சார். இல்லைப்பா, அழகான பெண்ணை கல்யாணம் செய்யக்கூடாது, அதுவும் வயசு வித்தியாசத்துல. இது கூட என் விதிதான். ஒரே பையன், மூத்த சம்சாரத்து, பேசாம இருந்திருக்கலாம். 48 கல்யாணம், இதுக்கு சபலம். ஓகே, என் கவலை எதுக்கு உங்களுக்கு? வேற ஏதாவது விவரம் வேணுமா? இல்லை சார், தேங்க்ஸ், வேண்டாம். வெளியே வந்து காரில் போன போது, பாஸ் பொண்ணு சாலு. சாலுன்னா ஓபன் கேஸ்னு சொல்லணும். ஜமுனா சிங் இஸ் அவைலபிள்னு அர்த்தம். பத்மினி, சித்தினி, சங்கினி, அஸ்தினி. ஐயோ, உன் பாசை எனக்கு புரியாதுப்பா. பார்வையை கவனிச்சீங்களா? உதட்டை லேசா கடிக்கிறதும் கண் ஓரத்துல ஒரு கர்வம். நேரா வச்ச கண் வாங்காம பாக்கிறது. அப்புறம் உட்கார்ந்த போது கால் மேல் கால் போட்டுக்கிட்டது. கணிக புத்திரர் சொன்ன 4வது வகை பாஸ் இது. மனசிலிருந்து இனிமையும் குலைவும் இருக்குது பாருங்க. லேசா, ரொம்ப லேசாத்தான் உறுப்புகளை புலப்படுத்துறா. நீங்க ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறப்ப ரகசியமா என்னை பார்த்தா. அப்புறம் அந்த குரல், விஸ்திரமான துணி. அப்பா, டேய், உன் ஆராய்ச்சி எல்லாம் எனக்கு ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை. இவளை கணக்கு பண்றது ரொம்ப சுலபம்னே. நீ கணக்கு பண்ணு, கெமிஸ்ட்ரி பண்ணு, என்னை இதில் சேர்க்காதே. ஆர்டர் என் பாஸ். ஐ ஸ்வே, ரொம்ப அதிசயமா தான் இந்த மாதிரி 5x5 சாலு பால் கிடைக்கும். உன் பரிபாசை எல்லாம் நிறுத்திட்டு காதர் பாய் கேசை பாரு. காதர் பாய், பாஸ், ஹேவ் ய ஹார்ட். மனுஷன் அப்படியே ஜுரம் வந்தாப்ல, சகலமும் ஒரு மாதிரி பசலையாயிருக்கேன். அடச்சி. அத்தியாயம் 5. ஆபீஸுக்கு திரும்பிய போது மாலை 5 ஆகிவிட்டது. பையன் கதவு திறந்து பெருக்கி பேப்பர்களை அடுக்கி பிளாஸ்கில் காப்பி வாங்கி வைத்திருந்தான். அந்த பெண் பிரசன்னா உட்கார்ந்திருந்தாள். வசந்த் வியர்வையை துடைத்து கொண்டு, என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க?
சைனா பஜார் பக்கம் வந்தேன். அண்ணனை பற்றி சில விவரங்கள் சொல்லணும்னு வந்தேன். ஆம் ஐ டிஸ்டர்பிங் யூ? ஆமாம். அவள் முகம் சுருங்க, அதனால என்ன, பரவாயில்லை, சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க. உங்களால ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இல்லைங்க. அதை ஏன் கேக்குறீங்க? பெரும்பாலும் இன்னைக்கு உங்க கேஸ் தான். பஸ் கம்பெனி இல்லை, கம்பெனி முதலாளி கிட்ட ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை. கணேஷ் உங்க அண்ணனை பத்தி என்ன சொல்லணும் உங்களுக்கு என்றான். அவன் எங்க வேலை பார்த்தான், அப்பா கிட்ட எப்படி இருந்தான், இதெல்லாம். இது தேவைன்னா நாங்களே கேட்டுக்கிறோம். இரு வசந்த், சொல்லுங்கம்மா. வசந்த் கணேசை முறைக்க, எங்க அண்ணன் இதுவரைக்கும் மூணு வேலை மாறியிருக்கான். எல்லாம் அப்பா வாங்கி கொடுத்ததுதான். ஸ்திரபுத்தி கிடையாது. வேலையில இருப்பான், திடீர்னு காலையிலிருந்து வேலைக்கு போக மாட்டேன் அப்பாம்பான். அப்பாவும் எவ்வளவோ முயற்சித்தார், சில வேலை எங்கிட்டயே சொல்லி வருத்தப்பட்டிருக்கார். ஒரு வேலை டிப்ரெஷன் ஆகி போய் அப்பாவை தொந்தரவு பண்றவன்னு வருத்தப்பட்டு திடுத்துப்பட்டு பெங்களூருக்கு கிளம்பி இருக்கானான்னு தோணித்து யோசித்து பார்த்தா அப்படி இல்லை, சாதாரணமா தமாசாவே பேசிக்கிட்டு இருந்தான் அப்பா கிட்ட கூட. அப்பதான் திடீர்னு கால் வந்தது, இவன் பேசவே இல்லை. சரி வர்றேன், நான் வச்சான், கிளம்பினான். போன் கால் ட்ரேஸ் பண்றது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. அவள் தன் கைப்பையை எடுத்து அதிலிருந்து ஒரு சின்ன டைரியை எடுத்து கொடுத்தாள். அதில் நிறைய டெலிபோன் நம்பர் இருக்கு, அண்ணா எழுதி வச்சிருந்தது. இதுவரைக்கும் நானோ அப்பாவோ அவன் பெட்டியை குடைஞ்சதே இல்லை. அவன் இறந்ததற்கு அப்புறம் அவன் ஷர்ட் பேண்ட் எல்லாம் வண்டலூர்ல அனாதை ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சோம். அப்ப இது கிடைச்சது, இதை வச்சுக்கிட்டு ஏதாவது ட்ரேஸ் பண்ண முடியுமா பாருங்க. சரி வையுங்க. இன்னும் எத்தனை நாள் ஆகும்? 1 வீக்ல சொல்லிடுறேம்மா. அப்ப நான் வரட்டுமா? வசந்த் போயிட்டு வாங்க. அவள் போனதும், என்னடாது வசந்தா இப்படி பெண் பிள்ளையை புறக்கடிக்கிறான், நம்பவே முடியலையே. போங்க பாஸ். ஜமுனா சிங்கை பார்த்ததும் சுஸ்தாயிட்டேன். பெண் இல்லை அது, அனங்கரங்கம், மதனமேடை. போயும் போயும் இந்த கிளச்சிங்கம் தான் ஆப்டானா? வசந்த் நீ எங்கேடா போயிருந்த? ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பர்மனண்டா பக்கத்திலேயே ஜால்ரா வச்சுக்கிட்டு தாம்த தீப்த தக தாம்த தீப்த தக சட்டப். அநியாயம் இந்த சிங் பண்றது. எது? ஜமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அப்படி ஒன்னும் சந்தோஷமா இருக்கிறதா தெரியல, குரலில் விரக்தி தெரிஞ்சது. இந்த வயசுல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாமே வசந்த் நினைக்கிற மாதிரி நடந்துடுறதா என்று கணேஷ் அந்த சிறிய குறிப்பு புத்தகங்களை எடுத்து பார்த்தான். சிற்சில இன்சியல்களுக்கு எதிரே சிற்சில டெலிபோன் எண்கள் இருந்தன. இதை வேணா விசாரியேண்டா? ஒவ்வொரு எண்ணா டெலிபோன் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? வேற வேலை இல்லை. அனங்க ரங்கத்தை படிக்கிறதுக்கு தான் பெரிய வேலையாக்கும். காதர் பாயை பாரு பாஸ். ஒரு சின்ன ஜோக்கு சொல்லியே ஆகணும், தலை வெடிச்சிரும். மெக்சிகோவா? வேண்டாம்ப்பா, சொல்லியாச்சு. இல்லை பாஸ், உபத்திரவம் இல்லாதது. நம்ம சிங் மாதிரி ஒரு ஆளு இன்சூரன்ஸ் பண்ணிக்க போனான், அதை ஜமுனா மாதிரி ஒரு மனைவி கிட்ட பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தானாம். அவங்க எனக்கு 55 வயதுன்னா நம்பவே இல்லை கண்ணு. சட்டையை திறந்து மார்ல மயிரை காட்டினதும் தான் நம்பினாங்க அப்படின்னா. அதுக்கு அந்த மனைவி, சட்டையை எதுக்கு கலட்டணும், பேசாம பேட்டை. கணேஷ் குறுக்கிட்டு, படுபாவி, போதும், கேசை பாரு என்றான். அத்தியாயம் 6. 3 நாளைக்கு இருவரும் அதை தொடர்ந்து விசாரிக்க இயலாமல் கோர்ட்டில் பிஸியாக இருந்து விட்டார்கள். வசந்த் அவ்வப்போது ஜமுனா ஜமுனா என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தான். மற்றொரு முறை சிங் வீட்டுக்கு போக வேண்டும் என்றான். இன்னும் சில விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் என்றான். உதைப்பேன் என்று கணேஷ் அதட்ட, ஒரு மதியத்தின் போது வசந்த் வேறு செயலின்றி பிரசன்னா கொடுத்திருந்த குறிப்பு புத்தகத்தில் இருந்த டெலிபோன் எண்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து சுழற்றினான். ஹலோ என்றது பெண் குரல். நான் வந்து தாமோதரனுடைய. தாமு? தாம் எங்கேயா போயிட்ட தாமு என்று பளியர் என்று டாலடிக்கும் உற்சாகத்துடன் அந்த குரல் வசந்தை திகைக்க வைத்தது. பாடன்மி, என் பேர் வசந்த். தாமு இல்லையா, எங்க அவன்? தாமோதரன் இறந்து போயிட்டாருங்க. நீங்க யார் பேசுறது? மறுமுனை படக்கென்று வைக்கப்பட்டது. வசந்த் கொஞ்ச நேரம் டெலிபோனையே பார்த்து கொண்டு யோசித்தான். பிறகு தீர்மானித்து அந்த பட்டியலில் இருந்து மற்றொரு நம்பரை தேர்ந்தெடுத்தான். ஹலோ, குழந்தை குரல். தூரத்திலிருந்து யாரு என்று மற்றொரு பெண் குரல். இங்க குடு. நமஸ்காரம், என் பேர் வசந்த். தாமோதரன் வந்து வராரா? இல்லை, அவர் வர முடியாத நிலையிலே இருக்கார். அப்படியா, எப்ப சௌகரியமோ அப்ப வரட்டும், சொல்லுங்க. நல்லா இருக்காரா? நீங்க யார் பேசுறதுங்க? இதை கேட்டவுடன் மறுமுனை வெட்டப்பட்டது. வசந்த் அந்த டெலிபோன் எண் பட்டியலை கவனித்துக் கொண்டே, பாஸ், இந்த நம்பர் எல்லாம் ஒரே மாதிரி பொம்பளைங்க குரலா இருக்குது. இந்த ஆளு தாமோதரன் பத்தி கொஞ்சம் விசாரிக்கலாம் போல தோடுது, கொஞ்சம் நம்ம டைப் மாதிரி. என்னடா,
அந்த பொண்ணுங்க குரல்ல பெட்ரூம் தெரியுது பாஸ். நம்பரே, நீ இதுல எல்லாம் அனுபவப்பட்டவன்தானே, எல்லாம் அன்லிஸ்டட் நம்பரா இருக்கும், இல்லை சரவணா ஸ்டோர்ஸ்னு உபத்திரவம் இல்லாத பேர்ல இருக்கும், என்ன செய்ய? உனக்கு என்ன தோடுது, இந்த ஆள் எதுக்கு பெங்களூர் போடான்னு சுலபமா இப்ப கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? பொம்பளை விஷயமா இருக்கும், சமை கிட்டன் போல் இருக்கு. ஒரு வேலை செய், நாளைக்கு அந்த பொண்ணு பிரசன்னா கிட்ட போய் அவன் புத்தி எங்கே வேலை பார்த்தான்னு சொன்னாலே அந்த ஆபீஸ்களை எல்லாம் விசாரிச்சுட்டு வா. அதிலிருந்து ஆள் எப்படிங்கிறது ஊர்ஜிதமாயிரும். அதுக்கப்புறம் பெங்களூருக்கு காரணம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை, அதோட கேஸ் க்ளோஸ் ஆயிரும் என்றான் வசந்த் சற்று துக்கத்துடன். மறுபடி ஒரு நடை, அந்த ஜமுனா சிங்கை விசாரிக்கணும்னு ஆசை உனக்கு? டேய், திருக்குறள்ல பிறனின் விளையாமைக்கு இன்னும் வரலையா? சேச்ச, தப்பா நினைக்காதீங்க, கேஸுக்கு சம்பந்தம் இருந்தா தான் அந்த பக்கம் போவேன். அந்த பொண்ணு உள்ளே வந்ததுமே உன் கண்ணு விரிஞ்சது பாரு, இன்னும் கூட படபடப்பு அடங்கலை. அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம், இதை படிக்கிறது என்று கணேஷ் ரசலின் அவுட்லைன் ஆஃப் பிலாசபி என்கிற புத்தகத்தை அவரிடம் காட்டினான். படிச்சாச்சு பாஸ். காதல்கிறதே அன்புங்கிறதே ஒரு விதமான நார்சிசம்னு சொல்லி இருக்காரு. அடப்பாவி, இதையும் படிப்பியானே, வியந்தான் கணேஷ். அத்தியாயம் 7. வசந்த் மறுநாள் சிட்டி யூனியன் பிரைவேட் கம்பெனி கிளப்பிற்கு போயிருந்தான். பிரசன்னாவின் அண்ணன் தாமோதர் முதலில் வேலை பார்த்த இடம். கார்கள் பம்பருக்கு பம்பர் தொட்டுக்கொண்டு நெருக்கமாக நிற்க கருப்பாக தட்டி கட்டி டென்னிஸ் விளையாட்டு அந்த பக்கம் பிளக் பிளக் என்று சப்தித்துக் கொண்டிருந்தது. புல்வெளியில் பிரம்புடார்காலிகளில் செல்வந்தர்கள் பியர் அருந்தி கொண்டிருக்க அவர்கள் மனைவியர் பேன் போட்டுக் கொள்ளும் ஆசைகள் எல்லாம் நிறைவேறியிருந்தன. மெம்பர்ஷிப் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனை விட கடினமானதாம். இந்திரா காந்தியை தெரிந்திருந்தால் வெயிட்டிங் லிஸ்டில் சேர்த்துக் கொள்வார்களாம் என்பது வசந்துக்கு தெரியும். பில்லியட்ஸ் ரூமை கடந்து லைப்ரரியை கடந்து ஸ்டீவர்டின் அறைக்கு வந்தான். பெயர் பலகையை ஒருமுறை பார்த்து கொண்டு, மிஸ்டர் ஜாக்கப், என் பேர் வசந்த். நம்பரா? இல்லை, இங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாலே வேலை செஞ்ச தாமோதரனை பத்தி கேட்கணும். தாமோதரன் என்ற பெயரை கேட்டதும் ஒரு வினாடி உதடுகளில் இறுக்கம் ஏற்பட்டது அந்த ஜேக்கப்புக்கு. நான் ஒரு லாயர், அவன் சொத்து விவகாரங்களை கவனிக்கணும். உங்களுக்கு கூட அவர் ஒரு சின்ன பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கார். போயிருக்கார்னா எங்க? தாமோதர் ஒரு பஸ் விபத்தில் இறந்து போயிட்டார், தெரியாதா? அடப்பாவி, போயோ போய். அதனால அவரை பத்தி நான் கேட்கிற கேள்விகளுக்கு உபத்திரவம் ஏதும் கிடையாது. நான் போலீஸ் கிடையாது, குடும்பலாயர். என்ன கேட்கணும்? இன்னும் சந்தேகம், குரல், பார்வை. அவருக்கு பெங்களூர்ல யாரையாவது தெரியுமா? இதை எதுக்கு கேட்கிறேன்னா, விபத்து நடந்த அன்னைக்கு பெங்களூருக்கு அவசரமா புறப்பட்டு போயிருக்கார் தாமோதரன். எதுக்காகன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரை அங்க அழைச்சது யாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குவா? யாராவது பெங்களூர் பார்ட்டி? ஜேக்கப் ஒரு நீண்ட பெட்டியை திறந்து அதிலிருந்து மஞ்சள் முயல்கள் போல் இருந்த டென்னிஸ் பந்து இரண்டை உருட்டி கொண்டு, மிஸ்டர் ஜயந்த், வசந்த், சாரி வசந்த், நான் கள்ளம் பறையறதில்லை. அந்த தாமோதரன் ரொம்ப மோசமான ஆளாக்கும். பெங்களூர்ல மட்டுமில்லா, மெட்ராஸ், கோயம்புத்தூர், பாண்டி எல்லா இடத்திலையும் அவனுக்கு பெண்குட்டிகள் உண்டு. ஊருக்கு ஊர் நான் என் கண்முண்டால பார்த்ததாக்கும். அப்படியா, என்ன பார்த்தீங்க? அதெல்லாம் பறையக்கூடாத விஷயம், ரொம்ப மோசம். குரலை தாழ்த்தி கொண்டு, ஒரு பெண்ணை பார்த்தால் போதும், அது ஆழ்ச்சத்துக்குள்ள கையால் சகை காட்டினான். அப்படியா, இன்ட்ரெஸ்டிங். ஆள் ரொம்ப அழகனாயிருப்பானா? அப்படியும் இல்லை, அவன்கிட்ட என்னவோ இருக்குது, ஒன்னாம் கிளாஸ் ரோக். இருந்தாலும் பேச்சில் மனோகரமாய் வசீகரம், ஒரு ஒரு புஞ்சிரி, ஏதோ ஒன்று தவறாமல் பெண்களை மறுபடி செய்கை. அடப்பாவி, அந்த ஆள் இங்கே என்னவாயிருந்தான்? எனக்கு அசிஸ்டண்டாய்த்தான் இருந்தது. வேலையில ரொம்ப சுத்தம். எந்த வேலை? கிளப் வேலை தான். பச்சே, ரொம்ப இந்த விவகாரம் ஜாஸ்தியா போய் கேண்டல் ஆகி போய் செக்ரட்டரி கடிதாசு கொடுத்து படியில் இருந்து நீக்கி. அப்படியா, பெங்களூர்ல அவனுக்கு யாராவது தெரிஞ்சிருக்கலாம்ங்கிறீங்க? ஓ, ஏராளம். குறிப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ். வரட்டுமா? வசந்த் திரும்பி டென்னிஸ் கோர்ட்டை கடந்து செல்லும் போது ஒரு பெண் மார்க்கருடன் ஆடிக்கொண்டிருந்தாள். வெயிலில் மேனி சிவக்க வெள்ளாடையில் கைக்கு கீழ் வியர்த்து ஓடி ஆடி பந்தடித்தாள். வசந்துக்கு அந்த பெண்ணை பார்த்த ஞாபகமாக இருந்தது. சற்று அருகே சென்ற போது ஜமுனா சிங், ஹலோ, என்னை ஞாபகம் இருக்குதா? அவள் திரும்பி முகத்தை திளைத்து கொண்டே, சாரி, உங்களை வசந்த் லாயர், அன்னைக்கு உங்க ஹஸ்பண்டை பார்க்க வந்தோமே. ஓ எஸ், ஞாபகம் வருது. அவள் சிரிப்பு பழுதில்லாமல் இருந்தது. நீங்க இந்த கிளப்ல மெம்பரா? இல்லை இல்லை மிஸ்ஸஸ், ஒரு விஷயம் விசாரிக்க வந்தேன் உங்க ஸ்டூவர்ட் கிட்ட.
ஜமுனான்னு கூப்பிடுங்க போதும், உங்களுக்கு வேண்டிய தகவல் கிடைச்சுதா? அன்னைக்கு சிங்கை எதுக்கு பார்க்க வந்தீங்க? பேஸ் லைனில் சருக்கி ஒரு பேக் ஹேண்ட் ரிட்டர்ன் பண்ணும்போது அவள் அணிந்திருந்த வெட் ஸ்கர்ட் ஒரு முறை அலைப்பாய்ந்தது. வசந்துக்கு சங்கடமாக இருந்தது. அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரே விஷயம்தான். உங்களுக்கு தாமோதர்ங்கிறவரை தெரியுமா? தெரியும். செட்டுக்கு இடையில் துண்டாள் முகத்தை துடைத்து கொண்டு அவனை ஏறிட்டு பார்த்தாள். அப்படி பார்க்காதீர்கள், எனக்கு கொஞ்சம் ஹார்ட் வீக். அவள் சிரித்தாள். அன்றைக்கே கவனிச்சேன், ரொம்ப ஃபிளாட்டர் பண்றீங்க. தாமோதருக்கு என்ன இப்போ? அந்த ஆள் செத்து போயிட்டார் தெரியுமா? அவள் முகம் சட்டென்று வெளியேறியது. இஸ் இட் ஓ மை காட், எனக்கு தெரியவே தெரியாதே. அன்னைக்கு அவன் பெங்களூருக்கு போனது உங்க ஹஸ்பண்ட் பஸ் சர்வீஸ்ல தான். ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை, பெங்களூர் பஸ் அதுல போயிருக்கான். உங்களுக்கு தாமோதரை எவ்வளவு நல்லா தெரியும்? கிளப்பில் பார்த்திருக்கேன், அவ்வளவுதான் என்றாள். பெங்களூர்ல அவனுக்கு தெரிஞ்ச ஆளு உண்டான்னு விசாரிக்கணும். உங்க ஹஸ்பண்ட் சொன்னலை இந்த ஆள் செத்து போயிட்டதா? அவர் பிசினஸ் விஷயம் ஒன்றும் என்கிட்ட சொல்ல மாட்டாரு, நானும் கேட்கறதில்லை. பஸ் விபத்துல மாட்டிக்குச்சுன்னு தெரியும். எத்தனை நஷ்டம்னு சொல்றார், இன்சூரன்ஸ் அத்தனை கொடுப்பாங்கன்னு சொல்றார். ஆர்சி புக்கே என் பேர்ல இருந்ததாலே அவள் தன் நகத்தை கடித்து கொண்டு யோசனையில் இருந்தாள். தாமோதர் போயிட்டானா? இட்ஸ் ஏ பிட்டி என்றாள். கடைசியா அந்த ஆளை எப்ப பார்த்தீங்க? எப்ப பார்த்தேன் என்றால், நீங்க தாமோதர் ஃப்ரெண்டா? இல்லைங்க, அவருடைய தங்கை எங்களை சாரிக்க சொல்றாங்க. பெங்களூருக்கு எதுக்கு போகணும்? எதுக்கு போனாராம், கண்டுபிடிச்சிங்களா? இல்லைங்க, ஆனா உத்தேசமா காரணம் தெரிஞ்சு போச்சு. என்ன காரணம்? வெளியே சொல்லிக்கும்படியா? இல்லை, நான் கூட டென்னிஸ் ஆடுவேன், நீங்க ஆடுங்க, நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போறேன். பந்து படுறதோ இல்லையோ, நீங்க கோர்ட்டுல நகர்றதே வசந்தம். மணக்கதவு தட்டி மாணிக்கம் குட்டுகின்ற எனக்கு வயதாவதில்லை, என்றும் இளையவள் நான். நீங்க தான் கவிதை எழுதினீங்களோ? அவள் லேசாக புன்னகைத்தாள். வசந்த், நான் உங்க கூட தனியா பேசணும் என்றாள். பேசலாம், இப்பவே ஆஜர். இப்ப இல்லை, அவர் என்னை பிக்கப் பண்ண வந்துருவார். நாளைக்கு காலையில 10:30 எங்க வீட்டுக்கு வர்றீங்களா? அதை விட வேற என்ன வேலை எனக்கு என்றான் வசந்த் உற்சாகத்துடன். அத்தியாயம் 8. நிஜமாவே சொல்றேன் பாஸ், தற்செயலாத்தான் ஜமுனாவை சந்தித்தேன். தாமோதரை பத்தி விசாரிக்க யூனியன் கிளப் போறேன். அங்க இந்த அம்மா டென்னிஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, கையில 2 பாலு, மெயில 2 பாலு, என்ன ஓட்டம் என்ன ஆட்டம். தாமோதரை பத்தி விசாரிச்சியா மறந்துட்டியா? எல்லாம் விசாரிச்சாச்சு. ஜேக்கப்புன்னு ஸ்டீவன் எல்லாம் புட்டு புட்டு வச்சிட்டான் பாஸ். இந்த தாமோதரன்கிறவன் சரியான காசனோவா போல இருக்கு. ஊருக்கு ஊர் உருப்படியாம், புல்லுக்கு தண்ணி இறைக்கிற பெண்ணை கூட விட்டு வைக்க மாட்டானாம். இதுக்கெல்லாம் மச்சம் வேணும் பாஸ். கேஸ் தீர்ந்து போச்சு, பிரசன்னா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். இந்த பாருமா, உங்க அண்ணா விவகாரம் கொஞ்சம் உள்ளே போனா டக்கமரான் கதை மாதிரி விரியறது. பெங்களூர் போறதுக்கு அவனுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் குடைஞ்சா நல்லா இருக்காது, மரியாதை கெட்டு போயிடும்னு சொல்லிடலாம். போன் கால், எஸ்டிடி போட்டு ஏதாவது பொண்ணு கூப்பிட்டு இருக்கும், உடனே பஸ் பிடிச்சு வா, யாரும் இல்லை, தனியா இருக்கேன்னு. இவனும் போட்டது போட்டபடி கிளம்பி இருப்பான் பாஸ். தாமோதர் அந்த கிளப்ல கொஞ்ச நாளைக்கு வேலை பண்ணியிருக்கான், கணக்கு பண்ணியிருக்கான்னு தெரியுது. ஜேக்கப் சொல்றாப்ல, ஏய் பயங்கரம், பெண் கூட்டினா வார்த்தை அப்புறம் பாஸ். ஜமுனா நாளைக்கு காலையில என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கா. இது மட்டும் இல்லவாம், சும்மா போற போக்கில சிற்பியோட கவிதையை அவுத்து விட்டேன். அம்மா படு இம்ப்ரெஸ் ஆகி நாளைக்கு காலையில எனக்கு இன்விடேஷன், நானும் வரேன் என்றான் கணேஷ். நீங்க எதுக்கு? காதர் பாய் கேசே பாருங்க வசந்த், ஒரே ஒரு அட்வைஸ், மத்தவங்க பொண்டாட்டிகளை விட்டுடு. மத்தவங்க பொண்டாட்டி தான் ரொம்ப சேஃப். உதை வாங்க போற, அயோடெக்ஸ் வாங்கி வச்சுக்க ஒரு பாட்டில். அத்தியாயம் 9. கணேஷ் அன்றிரவு காதர்பாய் கேஸில் தான் ஆழ்ந்திருந்தான். வசந்த் அவ்வப்போது கணேஷ் கேட்ட சட்ட பாயிண்ட்களை சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பீல் வந்து அப்பல்லேட் கோர்ட்ல டிகிரி ரிவர்ஸ் ஆயிருந்ததுன்னா ரிமாண்ட் ஆர்டர் பண்ணலாம். இன்னொரு கண்டிஷன் இருக்குடா, ஆர்டர் 41:25 பாரு. எப்படி பாஸ்? இவ்வளவு ஞாபகசக்தி ஒரு இளவும் இல்லை, குறிச்சு வச்சிருக்கேன். எடு கோடை. என்னவோ ஆர்டர் என்னவோ டிகிரி. கணேஷ் கொட்டாவி விட்டு டிவியை சுவாரஸ்யமின்றி தட்டினான். உடனே சங்கீதம் கேட்டு பிம்பம் உயிர் பெற்று ஒரு மாது கஷ்டப்பட்டு நடனமாடி கொண்டிருந்தாள். இவங்களையெல்லாம் 18 வருஷத்துக்கு முன்னால கூப்பிட்டு இருந்தா ஒயிலா இருக்கும் பாஸ். ஆடுறவங்களையும் துன்புறுத்துறாங்க, பாக்குறவங்களையும். இது என்னடா டான்ஸ்? இதுதான் ஒடிசி. மொத்தமே 3-4 வகை டான்ஸ் தான் இருக்கு. குச்சிப்புடி, கதக், பரதநாட்டியம், மற்றதெல்லாம் சினிமா டான்ஸ்.
கணேஷ் அவன் சொல்வதை கவனிக்காமல் அன்னைக்கு அந்த பொண்ணு சொன்னது கூட ஒடிசி தானே. அலமாரிக்கு சென்று பழைய செய்தித்தாள்களை புரட்டினான். என்று சீழ்கை அடித்தான் வசந்த். இந்த குறிப்பு புத்தகத்தை கொண்டா? எது பாஸ்? அதான் அந்த தாமோதருடைய டெலிபோன் எண்களின் பட்டியல். அது எதுக்கு? கொடேன் சொல்றேன். வசந்த் அதை எடுத்து கொடுக்க இஃப் ஐ ஆம் நாட் மிஸ்டேக்கன் என்றான். என்ன பாஸ் உளர்றீங்க? இல்லை, ஏதோ பயங்கர சிந்தனை. இந்த நம்பரை ட்ரை பண்ணி பாரு. எதுக்கு? சுலட்டேன் சொல்கிறேன், அப்புறம் நாம் கேட்கிற கேள்விகளுக்கு குறுக்கே பேசாமே பதில் சொல்லு. பஸ் விபத்து தினத்தின் போது பஸ் எப்போ புறப்பட்டது? 9:30. குட். இறந்து போன தாமோதருக்கு பெங்களூர்ல யாரையாவது தெரியுமா? விவரம் தெரிஞ்சுதா? விவரம் தெரியலை. ஆனால் அங்கே நிச்சயம் கேர்ள்ஃபிரெண்ட் இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா ஊருக்கு ஊரு பாஸ் நம்பர் ரிக்கிங். கணேஷ் டெலிபோனை வாங்கி ஹலோ, மே ஐ ஸ்பீக் டு மிஸ்ஸஸ் ஜமுனா சிங் என்றான். கொஞ்ச நேரம் ஐ வில் வெயிட் என்றான். வசந்த் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து, ஜமுனா சிங்? அவங்க நம்பர் தாமோதர் லிஸ்டிலே எப்படி பாஸ்? அவங்க வீட்டுக்கு போயிருந்த போது நீ ஜமுனாவையே பார்த்துக்கிட்டு இருந்த. நான் டெலிபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்வையில தான் வித்தியாசம். ஆனா புரியலை பாஸ், அந்த நம்பர் இவன் டைரியில எப்படி? எப்படி யோசி. அதுக்குள்ள ராத்திரி காரை எடுத்துக்கிட்டு வேலூர் போய் வந்துரு. என்னது? நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள வந்துடலாம். எதுக்கு? இந்த ஆக்சிடென்ட்டை விசாரிக்க எஸ்பியை பார்த்து அந்த பஸ்ல போன பேசஞ்சர்களோட லிஸ்ட் வச்சிருப்பார். அதனுடைய போட்டோ காப்பி வேணும். பாஸ் சத்தியமா புரியலை. பயங்கர வேகத்துல திங்க் பண்றீங்க. மிஸ்டர் வசந்த் நீ என்ன நினைக்கிற? தாமோதருக்கு என்ன ஆயிருக்கும்னு சொல்லு. தப்பா இருந்தாலும் பரவாயில்லை சொல்லு. பெங்களூர்ல இருந்து கால் வந்திருக்கு அவனுக்கு. வசந்த் கணேசை சந்தேகமாய் பார்க்க வேலை சொல்லு என்றான். பெங்களூர்ல தெரிஞ்ச பொண்ணு யாரோ இருந்திருக்கணும். ஏன்னா கிளப்ல விசாரிச்சதுல. ஓகே, பெங்களூர்ல அவனை யாராவது கூப்பிடுறதுக்கு சாத்தியக்கூறு உண்டு. நான் மறுக்கலை. மேலே போன் கால் வந்தது. வாத்தியார் அவசரமா புறப்பட்டு ஜமுனா டூரிஸ்ட் பஸ்ல போயிருக்கார். பஸ் விபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. குட். ஆரம்பத்தில் இருந்து பார்க்கலாம். பிரசன்னா அதான் தங்கை சொன்னதை எவ்வளவு தூரம் கவனிச்சு பார்க்கலாம். புறப்படுறப்ப அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? டிவி பார்த்துக்கிட்டு. என்ன ப்ரோக்ராம்? ஒடிசி நடனம். அதை கிளாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். வெரி குட், நல்ல ஞாபகம். விபத்து என்னைக்கு நடந்தது? March 27. March 27 பேப்பரை பாரு. அவன் மேல் பழைய பேப்பரை எரிய, வசந்த் பாஸ் நீங்க எந்த பேட்டையில ஒதுங்குறீங்கன்னு தெரியலையே. பேப்பர்ல 28ஆம் தேதி தானே விபத்தை பத்தி செய்தி வரும். முட்டால், 27 டிவி புரோகிராமை பாரு. ஒடிசி நடனம் 27ஆம் தேதி இரவு 10:00 to 10:30 வரைக்கும் நேஷனல் புரோகிராம் ஆஃப் டான்ஸ். செவ்வாய்க்கிழமை பஸ் புறப்பட்டது. எப்போ? 9:30. என்ன சொல்ற? வசந்த் நெற்றியை சுருக்கி கொண்டு, ஒருவேளை பஸ்ஸை பூந்தமல்லியில பிடிச்சானோ, அவசரத்துல வழியில நிறுத்தி ஏறிக்கிட்டானோ. சரி, அது ஒரு சாத்தியம். வேற ஏதாவது இருக்கா? அல்லது அவன் அந்த பஸ்ல போகவே இல்லை? எப்படி பாஸ்? அவன் பாடியை விபத்தில் இருந்து எக்ஸ்ட்ரிகேட் பண்ணி இரு. வசந்த் திடீரென்று பல்பு போட்டார் போல் பிரகாசமாகி, ஓ பாஸ், நீங்க சொல்றது புரியறாப்புல இருக்குது. அதான் டெலிபோன் நம்பரா? பிரில்லியன்ட். இல்லை, இன்னும் இல்லை. இது ஒரு நிழல் தான். அந்த டெலிபோன் பட்டியலில் ஜமுனா சிங்குடைய நம்பர் இருக்கிறது. ஒரு விதமான லாங் ஷாட் தான். பிரயாணிகள் பட்டியலை வேலூர்ல இருந்து பெறாத வரைக்கும் நாம ஏதும் அவசரப்பட்டு முடிவெடுத்திடக்கூடாது என்றான். அப்ப இப்ப நாம் நிம்மதியா தூங்க போறேன். நீ என்ன பண்ற? காரை எடுத்துக்கிட்டு? ஐயோ, தூக்கம் போயிச்சா? நாளை மத்தியானம் சேர்த்து வச்சு தூங்கிக்கோயேன். உனக்கே சுவாரஸ்யமா இல்லை? இருக்கு. ஆனா இப்ப ஆனா எதுவும் வேண்டாம். ஃபேக்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆனா தியரி எல்லாம் வச்சுக்கலாம். கார்ல பெட்ரோல் இருக்கா? 10 வசந்த் மறுநாள் வேலூர் போய் வீட்டுக்கு திரும்ப மாலை 4 ஆகிவிட்டது. கணேஷ் பதற்றம் இல்லாமல் ஹிந்துவில் கிராஸ்வேர்டு போட்டு கொண்டிருந்தான். வசந்த் வந்து உள்ளே நுழைந்து ஜாக்கெட்டை கலட்டிவிட்டு அவனை பார்த்து, நாய் மாதிரி அல்லாடிட்டு வரேன். கிராஸ்வேர்டா? சில பேருக்கு மச்சம் பாஸ் என்றான். என்ன, அந்த லிஸ்டை பாத்தியா? அதுல தாமோதர் பேர் இல்லைதானே? அதான் இல்லை. ஸ்பஷ்டமா அவன் பேரும் இருக்குது. எஸ்பி ரொம்ப தகராறு பண்ணிட்டார். ராஜேந்திரன் பேரை உபயோகித்தாயிடுது. அவர்தான் புருடா விடறேன்னு ராஜேந்திரனுக்கு போன் பண்ணியே போட்டுட்டார். நல்ல வேலை, கணேசை எனக்கு தெரியும், தாராளமா காட்டலாம்னு விட்டார். இப்ப போன் பண்ணினாலும் பண்ணுவார். மத்தியானமே போன் பண்ணிட்டாரு. நீ போனதனை சொல்லி போட்டோ ஸ்டேட் எடுத்துட்டு வந்தியா? வேலூர்ல வீடியோ நிறைய இருக்கு. ஜெராக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தாவு தீர்ந்து போச்சு. எடுத்துட்டு வந்தியா இல்லையா?
ஆச்சு பாஸ் பாருங்க. கணேஷ் அந்த பட்டியலை வாங்கி பார்த்தான். தாமோதரன் பெயர் எட்டாவதாக இருந்தது. இனிஷியல் இல்லாமல் வெறும் தாமோதர். ரெண்டு மூணு பேர் லிஸ்ட் தயாரிச்சிருக்காங்க போல. கையெழுத்தை பாருங்க. ஆனா பாஸ், நீங்க நினைச்சது நடக்கலை. நீங்க லிஸ்ட்ல இவன் பேர் இருக்காதுன்னு நினைச்சீங்க இல்லையா? கணேஷ் புரியலை என்றான். லிஸ்ட்ல பேர் இருக்கு, பின்ன டைமிங் உதைக்குது. ஒன்னு, அன்னைக்கு பஸ் லேட்டா புறப்பட்டு இருக்கணும். இல்லை இல்லை, வேற எதுவும் சொல்ல தெரியலை. விடுக்க பாஸ், இது ஒரு சின்ன முரண்பாடு. அதாவது காரணம் இருந்துதான் ஆகணும். அவன் பஸ்ல தான் போயிருக்கான், சந்தேகமே இல்லை. எஸ்பி சொன்னார், அவர்தான் போய் பார்த்தாராம். பாடிகள்லாம் ரோடோரத்துல கிடந்ததாம். ஒவ்வொன்னா அப்புறப்படுத்தி அனுப்பினாராம் ஃபண்டு ஆஸ்பத்திரிக்கு. வசந்த், அந்த பஸ் 9:30 கிளம்பினதா யார் சொன்னாங்க? புக்கிங் ஆபீஸ்ல இருந்த அந்த குமாஸ்தா, என்னவோ ஐயங்கார் பேரு, சினிமா ரசிகர். பொதுவா சொன்னாரு, எங்க பஸ் ஒரு நாள் கூட தாமதமா கிளம்பினதில்லை, ஏன்னா ஒசூர்ல இன்னொரு டே ட்ரிப்பு இருக்குன்னாரு. அன்றைக்கு கிளம்பின நேரத்தை குறிச்சு வச்சிருப்பாங்களோ? அப்படி ஒன்றும் சொல்லலை, அதை கொஞ்சம் சாரிச்சுடேன். ஐயோ, என்ன பாஸ் விடமாட்டீங்க போலிருக்கு. இந்த பார், எனக்கு விதியில நம்பிக்கை இல்லை. அன்றைக்கு அவனை அழைச்சது விதி இல்லை, விதிதான். அவன் அப்படி செத்திருந்தாலும் அவனை விதிதான் அழைச்சிருக்கு. ஒரே ஒரு முறை இந்த ஜமுனா கிங்கை பார்த்துட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். நீ இரு, ரொம்ப டயர்டா இருப்ப. நான் போய் பார்த்துட்டு, டயர்டும் இல்லை, ஒரு புடலக்காயும் இல்லை, நானும் வரேன். இப்ப இங்க தனியா என்ன செய்ய போறேன்? திருக்குறள் படிக்கிறது, அங்க வந்து படிக்கிறேனே. வசந்துக்கு பெருத்த ஏமாற்றமாக ஜமுனா சிங் வீட்டில் இல்லை, பெரியவருதான் இருக்காருங்க என்றான் வேலைக்காரன். அவரை பார்க்க முடியுமா என்றான் கணேஷ். தூங்குறாருங்களே. சிங் மாடிப்படிகளில் இறங்கி வந்து கொண்டே, பொய் சொல்லாதே, நான் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மிஸ்டர் கணேஷ், என்ன விஷயம்? உங்க மிஸ்ஸை பார்க்க வந்தோம். எது பற்றி? அதாங்க, அந்த தாமோதர் விபத்துல இறந்து போனாரே. இன்னும் முடியலையா? அட ராமா, என் மனைவி எங்க வந்தா? உங்க மனைவி டென்னிஸ் கிளப்ல சியூபி கிளப்ல மெம்பரா இல்லை? அதே கிளப்பில் இந்த தாமோதர் அசிஸ்டன்ட் ஸ்டீவர்டாய் இருந்திருக்கான். உங்க வீட்டு டெலிபோன் நம்பர் அவன் டைரியில இருந்தது. இருந்தா? வாட் ஆர் யூ இம்ப்ளையிங்? நத்தி, உங்க மனைவிக்கு அவனை தெரிஞ்சிருக்கலாமோன்னு ஒரு சின்னதா. சோ வாட், என்ன கணேஷ், ஏதாவது புதுசா உண்டா? அவன் விபத்துல செத்து போனான். இங்க கம்பெனி விபத்து, வி ஆர் சாரி. கூடுமானவரை காம்பன்சேஷன் பண்ண பார்க்கிறோம். தேர் என்ஸ் தி மேட்டர். சார், அன்னைக்கு உங்க பஸ் எத்தனை மணிக்கு கிளம்பிச்சு? 9:30 தான். எப்படி அவ்வளவு சுயரா சொல்றீங்க? நான் தானையா அனுப்பிச்சேன். நானே அதுல போறதா இருந்துதானே போஸ்ட்போன் ஆகி அப்புறம் லாக் புக்ல என்ட்ரி இருக்கும். அப்ப தாமோதர் அந்த பஸ்ல போயிருக்க முடியாது. வாட் நான்சன் என்றார் அவர் கணேஷை பார்த்து. பொறுமை இல்லாமல் அடிபட்டு வேலூர் ரோட்டோரத்துல கிடந்தான். லிஸ்ட்ல பேர் இருக்கு. அப்ப அந்த தாமோதரும் இந்த தாமோதரும், அதாவது பிரசன்னாவுடைய அண்ணன் தாமோதரும், வேற வேற ஆளா இருக்கணும். அவங்க தான் வந்து பார்த்தாங்க, அடையாளம் கண்டுகொண்டாங்களே. எங்கேயோ உதைக்குது சார் இந்த கேஸ். நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணணும் சொல்லுங்க, உண்மையை சொல்லிடுங்க என்றான் கணேஷ். வாட் டு யூ மீன் கணேஷ்? ஒன்னு, புறப்பட்ட சமயம் தப்பு. 9:30 வெயிட்டபிலிட்டி. சார், நான் ஒன்று சொல்வேன், நீங்க கோவிக்காம கேப்பீங்களா? ஐ ஹாவ் நோ டைம். ராத்திரி வாங்க சொல்லுங்க, என் மனைவியையும் சந்திச்சு தாராளமா கேட்டுக்குங்க. ஓ எஸ், ராத்திரியே வர்றோம். அப்படின்னா நீங்க தாமோதரை கொல்லலைங்கிறீங்களா இல்லையா? புறப்பட்டவனை அவர் வாட் என்று கூவியது தடுத்து நிறுத்தியது. இரு இரு, என்ன சொன்னேன்? ஒண்ணுமில்லை. என்னையா உளறிட்டு நீ வாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்க? வாட் டு யூ மீன் பை தட் இன்சினுவேஷன்? வசந்த் கணேசை பிரபிப்புடன் பார்த்திருக்க, இல்லை சார், கோவிச்சுக்காதீங்க. ஒரு சாத்தியக்கூறு, ஆல்டர்னேட் சினேரியோ, அவ்வளவுதான். வரேன். இரு இரு, என்ன சொன்னேன்? நீ சரியா சொல்லித்துளை. நான் வந்து தாமோதரை, இல்லை சார், சும்மா உவா காட்டிக்கு. இவர் திடீர் திடீர்னு இப்படித்தான் வைல்டா ஏதாவது சொல்வார். மறந்துருங்க, நிம்மதியா தூங்குங்க, நாங்க வர்றோம் என்றான் வசந்த். சிங் அவர்களை வழிபறித்தான். இரு, நீ சொல்ல வந்ததை சொல்லிட்டு தான் போகணும். என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கு, ஏதாவது உளறுவியாம், சரியா என்னன்னு சொல்ல மாட்டியாம். கணேஷ் வசந்தை பார்த்தான். உட்காரு என்று அதட்டினார். கணேஷ் உட்கார்ந்து கொண்டு, சார், நான் சொல்றது ஒரு விதத்துல ஒரு மாதிரி ஊகம்தான், தியரி தான். இது தப்புன்னு நிரூபிக்க வேண்டியது கூட உங்க பொறுப்பு இல்லை. என் மேல கோபிச்சுக்க கூடாது. கோபிச்சுக்கலைன்னா சொல்றேன், சிரிக்காதீங்க என்றான். சொல்லுங்க, விபத்து நடந்த அன்னைக்கு நீங்க ராத்திரி அதே பஸ்ல கிளம்ப இருந்தீங்க, அங்க போனீங்க. கடைசி நேரத்துல மறுநாள் எங்கேஜ்மெண்ட் ஞாபகம் வந்து நீங்க திரும்பி வீட்டுக்கு போனீங்க. சொல்லுங்க. வேலைக்காரன் கொண்டு வந்த சர்பத்தை யாரும் கவனிக்கவில்லை. திருப்பி வந்ததும் ஒரு காட்சியை பார்க்கிறீங்க. சாரி, நான் படு தப்பா இருக்கலாம், இதுல ஒரு ஊகம்தான், மிஸ்டேக் பண்ணிக்க கூடாது. இல்லை,
உங்க மனைவியையும் தாமோதரையும் பார்க்கிறீங்க. தாமோதர் கொஞ்சம் வசீகரமான ஆசாமி, பெண்களை கவரக்கூடியவன். உங்க மனைவி சியூபியில மெம்பர், டென்னிஸ் மெம்பர். தாமோதரை சந்திக்க சந்தர்ப்பம் இருந்திருக்கலாம். அவன் பேச்சில இளமையில யூ ஃபாலோ வாட் ஐ மீன், நீங்க ஊருக்கு போறீங்கன்னு 10:30 உங்க மனைவியே அவனை டெலிபோன் மூலம் கூப்பிட்டு இருக்கலாம். சார், நான் சொல்றது அத்தனையும் அபத்தமா இருக்கலாம், மன்னிச்சுக்குங்க. தொடரட்டுவா நிறுத்திரட்டுவா சொல்லுங்க. அவங்களை நீங்க படுக்கையிலே பார்க்கறீங்க, உங்க உள்ளம் கொதிக்கிறது. என்ன செய்யறீங்க? அந்த ஆத்திரத்துல என்ன வேணா செய்திருக்கலாம். நீங்க தோட்டத்துல அவன் வெளியே வர காத்திருந்து மண்டை மேல ஒரு போடு. தோட்டத்திலே எத்தனை ஆயுதம் இருக்கு. அந்த அதீத உக்கிரமான சமயத்துல அவனை அடிச்ச அடியில அவன் மண்டை உடைஞ்சு கிராக் ஆகி ரத்தம் வடிஞ்சு அவன் அங்கேயே பிராணனை விட்டுட்டான். உடலை என்ன செய்யறதுன்னு வசந்த் கத்தியோ. நானா பாஸ் என்றான் வசந்த் திடுக்கிட்டு. இப்போது சிங் மௌனமாகவே இருந்தார். ஆமாம், இத்தனை நேரம் உனக்கு கிளியரா இருக்கணுமே. சொல்றேன். அப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த ஆளுக்கு கபால போட்சம், பாடியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திரு திருன்னு விழிச்சீங்க. சரி, ராத்திரி ஆரவாரம் அடங்கினதும் தோட்டத்திலேயே புதைச்சிடலாம்னு படுக்கைக்கு போய் விழுந்தீங்க. உங்க மனைவி இங்க நடந்ததெல்லாம் தெரியாம தூக்கிட்டு இருக்காங்க. இல்லை, தெரிஞ்சிருக்கலாம். ராத்திரி உங்களுக்கு எதிர்பாராத நியூஸ் கிடைக்குது. உங்க பஸ் வேலூர் தாண்டி ஆக்சிடென்ட் ஆயிட்டதாகவும் 10-15 பேர் இறந்து போயிட்டதாகவும் உங்களை உடனே வர சொல்லி ஒரு வரப்பிரசாத மாதிரி ஆக்சிடென்ட். என்ன பண்றீங்க? தாமதரோட பாடியை கார் டிக்கியில போட்டுக்கிட்டு ஆபீஸுக்கு போய் பாசஞ்சர் லிஸ்டை வாங்கி எடுத்துக்கிட்டு நான் தொடர்றேன். சிங் மெஷின் போல தொடர்ந்தார். அந்த பேசஞ்சர் லிஸ்டில் அவசரமா தாமோதர் பெயரை எழுதிட்டேன். 8 நம்பர் சீட்டுக்கு எதிராக காலியாக இருந்த இடத்திலே அவன் பெயரை நிரப்பினேன். அங்கே ராத்திரி போனேன். ஸ்தலத்திலே அந்த இருட்டில் போலீஸ் ஆம்புலன்ஸ் கொண்டு வர்றதுக்கு போயிருந்த போது அந்த உடல்களோடு இந்த கிராதகனுடைய உடலையும் சேர்த்துடுறது எனக்கு ரொம்ப சுலபமா இருந்தது. கணேஷ் ஆச்சரியத்துடன் சிங்கை நிமிர்ந்து பார்த்தான். அவர் கண்களில் கண்ணீர் திரையிட்டது. அந்த கொடுமை யாருக்கும் வேண்டாம் கணேஷ். கட்டிட பொண்டாட்டியை இன்னொருவன் அணைப்பில் பார்க்கிறது கொடுமை. எனக்கு வெறியில ஒரு கணம் பைத்தியம்தான் பிடிச்சிருச்சு. உங்களோட ஊக சக்தியை வியந்தேன். நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்தது. சின்ன சின்ன டீடைல்ஸ் தான் வித்தியாசம். என்னுடைய நிலைமையில இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க சொல்லுங்க. கல்யாணம் ஆகலீங்க என்றான் கணேஷ். வேண்டாங்க, செய்யாதீங்க. அதுவும் என்னை போல லேட்டா, இந்த வயசுல வேண்டாங்க. 2 கல்யாணம் வேண்டாங்க. அதுவும் அழகான ஏழை பெண் வேண்டாங்க. நரகம் அது. டார்லிங் டார்லிங்னு அவளுக்காக உருகி லட்சக்கணக்குல செலவழிச்சு டார்லிங் டார்லிங்னு பொய்களை நம்பி எங்கிட்ட எத்தனை அன்பா பாசமா இருக்கிறாப்புல பாசாங்கு செஞ்சா, என்ன அவமானம். சிங் பைக்குள்ளிருந்து கைக்குட்டை எடுத்து சிவந்த கண்களில் பிரவாகத்தை துடைத்து கொண்டார். கணேஷ் மௌனமாக எதிரே ஜமுனா சிங்கின் போட்டோவின் நாட்டிய சிரிப்பை பார்த்து கொண்டிருந்தான். கணேஷ், நான் நினைச்சேன் இது ஒரு நியர் பர்ஃபெக்ட் கிரைம்னு. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. போஸ்ட்மார்ட்டம் ஹெட் இன்ஜரி தான் காட்டும். லிஸ்ட்ல பேரு ஆக்சிடென்ட் விக்டிம். மை காட், எப்படி சந்தேகம் வந்தது உங்களுக்கு? யாருக்குமே தெரியாதுன்னு விதிங்க என்றான் வசந்த். விதியா? ஆமா, அந்த தங்கச்சி வந்து தாமோதரை விதிதான் பெங்களூருக்கு அழைச்சதுன்னு நம்ப முடியல. எதுக்காக பெங்களூர் போடான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு அதுல ஆரம்பிச்சது வினை. மிஸ்டர் கணேஷ் நீங்க என்ன செய்ய போறதா உத்தேசம் என்றார் கண்களில் கலவரத்துடன். என்ன பாஸ் என்றான் வசந்த். கணேஷ் சற்று நேரம் யோசித்தான். அந்த போட்டோவை பார்த்து கொண்டார். மிஸ்டர் சிங், சாரி, நான் கண்டுபிடிச்சதை என் சந்தேகங்களை போலீஸுக்கு சொல்ல வேண்டியது என் கடமை. அதை நான் மீற முடியாது. ஆனா அவங்க உங்களை கைது பண்ண தீர்மானிச்சாங்கன்னா ட்ரையல் நடக்கிறப்ப உங்க வழக்கை நாங்க எடுத்துக்கிட்டு வாதாடுறோம் என்றான் வசந்த். கணேஷ் வசந்தை சற்று நேரம் முறைத்து பார்த்து விட்டு மெல்ல புன்னகைத்தான். முற்றும். இந்த சேனலில் தமிழில் சிறந்த எழுத்தாளர்களின் சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டு இருக்கிறது. இதை படிக்கும் பழக்கமுள்ள உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களது விமர்சனங்களை மறக்காமல் பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள். பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதனால் நாங்கள் இடும் புதிய படைப்புகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றும் வேண்டும். நன்றி.